कृष्णाय वासुदेवाय गोविंदाय नमो नमः नमस्पंकजनाभाय नमस्पंकजमालिने नमस्पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये बुद्धिर्बलं यशोधैर्यं निर्वयद्भवरोगतायाभ्यं वाक्पटुत्वं च அத்தியாயத்துக்கு வைகுண்ட தர்சனம்னு பேரு. அத்தியுதமான அத்தியாயம் இந்த 28வது அத்தியாயத்துல நந்த கோகுலத்துல இருந்த அந்த கோகுல வாசிகள் எல்லாரும் சுவாமி கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை உணர்ந்து சுவாமியிடம் ரெண்டு பிரார்த்தனைகளை பண்ணினார். அதாவது இந்த உலகத்துல ஆத்ம தத்துவம் அல்லது ஆத்ம ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொழுது அவளுக்கு பிரம்மானந்தம்ங்கிறது ஏற்படும். அதனால சுவாமி கிட்ட கோகுலவாசிகள்லாம் பிரார்த்தனை பண்ணினா அந்த ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்த மகான்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொழுது அவளுக்கு என்ன பிரம்மானந்தம்ங்கிறது ஏற்படுதோ அந்த பிரம்மானந்தத்தை நாங்கள் எல்லோரும் அனுபவிக்கும்படி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டுட்டும் நம்ம வைகுண்ட லோகத்துக்கு போற பொழுது அந்த வைகுண்ட லோகத்திலையும் நிறைய ஆனந்தம்ங்கிறது இருக்கு. அதனால அந்த வைகுண்ட லோகத்தை அடைபவர்களுக்கு என்ன ஆனந்தம்ங்கிறது ஏற்படுதோ அந்த ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணணும்னு இந்த கோகுலவாதிகள் ரெண்டு பிரார்த்தனையை பண்ணினார். அதுல இந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன, அதை அடைஞ்சவாளுக்கு எப்படி அந்த ஆனந்தம்ங்கிறது ஏற்படுறதுங்கிறத வந்து அத்வைத ரீதியாகவும் விசிஷ்டாத்வைத ரீதியாகவும் அதை வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவம்ங்கிறது என்னங்கிறத அத்வைத வேதாந்த சம்பிரதாய பிரகாரம் அதை நான் வந்தனம் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னு விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல எப்படி வர்ணனம் பண்ணியிருக்காருங்கிற அந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வந்தோம். விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல இந்த பிரபஞ்சத்துல ஞானம் இல்லாத அச்சேதன ஜட வஸ்துக்கள்னு நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஞானம் உள்ள ஆத்மாக்கள் அப்படின்னு நிறைய இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. சிருஷ்டிக்கு முன்னாலையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஞானமுள்ள சேதன வஸ்துக்கள்னு நம்ம சொல்ற அந்த ஆத்மாக்களும் சரி, ஞானம் இல்லாத அச்சேதன வஸ்துக்கள் ஜட வஸ்துக்கள்னு நம்ம சொல்றது எல்லாமே அந்த வைகுண்ட லோகத்துல இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல எல்லாமே சூக்ஷ்மமாக அடங்கி இருந்தது அப்படிங்கிறது அவருடைய சம்பிரதாயம். அதனால அப்படி சூக்ஷ்ம நிலையில எல்லா சேதன அச்சேதன வஸ்துக்கள்லாம் இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கோ அவர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். அதனால சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம காரணம் அப்படிப்பட்ட பிரம்மந்தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணம்னு பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டியாகிற பொழுது அந்த சிவநாராயணுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஞானமுள்ள ஞானமில்லாத அந்த வஸ்துக்கள் எல்லாம் சூக்மமா இருந்தது இல்லையா, அவைகள்லாம் சிருஷ்டி காலத்துல எல்லாம் நன்றாக தெரியும்படியாக சுபூலமாக ஆகிவிடும். அதனால காரண நிலையிலையும் பிரபஞ்ச சிருஷ்டி நிலையிலையும் என்ன வித்தியாசம்னா, காரண நிலையில எல்லா வஸ்துக்களும் இருக்கிற பொழுதோ சுவாமியுடைய சரீரத்துல சூக்மமா இருக்கும், பிரபஞ்ச சிருஷ்டியாகிற பொழுதோ எல்லாமே சுபூலமாக ஆகிடும். அதனால
சூக்ஷ்மமான அவஸ்தையில சுவாமி வந்து காரணமா இருக்க நமக்கு தெரியும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அதனால அந்த காரணமா இருக்கிற சுவாமி நாராயணன் பிரபஞ்ச சிருஷ்டி சமயத்துல காரியமான பிரபஞ்சமா ஆரம்பிப்பதோ எல்லாவற்றையும் ஸ்தூலமாக பண்ணிடுவார். ஸ்தூலமா பண்ணிட்டு அவர் வந்து எல்லா வஸ்துக்கள்லையும் அந்தர்யாமியாக பிரவேசம் அடைந்திருப்பார்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினால. ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம காரியம். அதனால காரண அவஸ்தையில எல்லாம் சூக்ஷ்மமா இருக்கு, காரிய அவஸ்தையில எல்லாம் ஸ்தூலமா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவான், மூன்று தத்துவங்கள்னு சொல்லுவார். அவை என்னன்னா இந்த ஜீவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஜீவர்கள் சொன்ன ஜீவாத்மாக்கள் ஆத்மாக்கள் அவாதான் ஜீவர்கள், ஜீவர்கள் அல்லது ஆத்மாக்கள். அதுக்கப்புறம் ஜகத் பிரபஞ்சம், அதுக்கப்புறம் பரபிரம்மங்கிற ஸ்ரீமன் நாராயண். அதனால இந்த மாதிரி மூன்று தத்துவங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உண்டு. இந்த ஆத்மாக்கள் அல்லது ஜீவர்கள்ங்கிறவ ஞானம் உள்ளவ சேதன வசதிகள், பிரபஞ்சம்ங்கிறது எப்படிப்பட்டது அது ஞானம் இல்லாதது அச்சேதனமானது. அப்போ ஜீவர்கள் ஆத்மாக்கள்ங்கிறவ சேதனர்கள், ஜகத்து பிரபஞ்சம்ங்கிறது வந்து அச்சேதனம், பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். இந்த மாதிரி மூன்று தத்துவங்கள் இருக்கு. இந்த மூன்று தத்துவங்களும் எப்படிப்பட்டதுன்னா இந்த சேதனர்களா இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கணும், அபாடமும் சரி அச்சேதனமா இருக்கிற அந்த பிரபஞ்சமும் சரி, இது இவா ரெண்டும் அந்த பரபிரம்மத்தை தவிர வேறு அல்ல. பரபிரம்மத்தினுடைய சரீரத்திலேயே இவா எல்லாரும் அடங்கி வைட்டார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். தத்துவத்ரயங்கள்னு இருக்கு, தத்துவத்ரயங்கள்னு இருந்தாலும் அதுல அந்த ஜீவர்கள்ங்கிற சேதன வஸ்துக்களும் ஜகத்துங்கிற அச்சேதன வஸ்துக்களும் யார்கிட்ட அடங்கிப்படுத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்திலேயே எப்பவும் அடங்கி. அதனாலதான் நம்ம சொல்றோம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, எல்லாமே விஷ்ணுமயமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதனால அப்படிப்பட்ட இந்த ஆத்மாக்கள்னா சுவாமியுடைய சரீரத்திலேயே சூக்ஷ்மமா இருந்த சிருஷ்டிக்கு முன்னால, சிருஷ்டிக்கு அப்புறம் இந்த ஆத்மாக்கள்னா கர்மாவுக்கு வசப்பட்ட இந்த ஜட சரீரத்தை கூட அடைஞ்சிருக்காங்க. அதனால ஜட சரீரத்தோட கூடித்தான் யார் உற்பத்தி ஆயிருக்கா, இந்த ஜீவாத்மாக்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்கா. அப்போ இந்த ஜீவாத்மாக்கள் சூக்ஷ்மமான நிலையில சுவாமி சரீரத்துல இருக்கிற போதும் இப்போ ஸ்தூலமாக ஜட சரீரத்தோட கர்மாவுக்கு வசப்பட்டவர்களா இருக்கிற போதும் இந்த ஜீவர்களுக்குள்ள ஏதாவது மாற்றம்ங்கிறது ஏற்பட்டிருக்கானா, மாற்றம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஆத்மாக்கள் அல்லது ஜீவர்கள் இருக்காங்க அவ ஞான ஸ்வரூபம், ஞானம் உள்ளவர்கள் அதனால ஞான ஸ்வரூபம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு ஆத்மாங்கிறது வந்து அணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாங்கிறது அணு மாதிரி ரொம்ப சூக்மமானது, அந்த ஆத்மாங்கிறது திரவியம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சூக்மமா அணு மாதிரி இருந்தா கூட இந்த ஆத்மாங்கிறது ஒரு திரவியம்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரவியம்னு சொன்னோம்னா அந்த திரவியங்களுக்கு குணங்கள்னு சிலது இருக்கணும். உதாரணமா நம்ம பூமி பிருத்திவி, அது திரவியம் தானே, பிருத்திவி பூமிங்கிறது திரவியம், அதுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்னா கந்தம், வாசனைங்கிறது எதனுடைய குணம், திரவியமா இருக்கிற பூமியினுடைய குணம். அது மாதிரி இந்த ஆத்மாங்கிறது அணுவா இருக்கு, அது திரவியமா இருக்குங்கிற காரணத்தால அந்த ஆத்மாவினுடைய குணம் வந்து ஞானம்னு சொல்றேன். அப்போ ஆத்மாவினுடைய குணம் ஞானம். இந்த குணம்ங்கிறதுக்கே சம்ஸ்கிருதத்துல இன்னொரு பேரு தர்மம்ங்கிறது. தர்மம்னா நம்ம நினைக்கிற மாதிரி புண்ணிய காரியம்னு அர்த்தம் இல்லை, அதுவும் ஒரு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல தர்மம்ங்கிற அந்த சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் தர்மம்ங்கிறது என்னன்னா கேரக்டரிஸ்டிக் அட்ரிபியூட் அல்லது தன்மை.
தன்மையினம். அதனால தர்மம்ங்கிற சப்தத்துக்கு தன்மை அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். அதனால இந்த தர்மம்ங்கிறது ஞானம், ஆத்மாவினுடைய தன்மை, ஆத்மாவினுடைய குணம் அப்படிங்கிறது அந்த ஞானம். அதனால ஞானம்ங்கிறது ஆத்மாவினுடைய குணம் அல்லது தன்மை அல்லது தர்மம். அந்த தர்மத்தை உடையது எது? அதனால தர்மத்தை உடையது ஆத்மா. அதனால அந்த ஆத்மாவுக்கு தர்மீன்னு நமக்கு தெரியுமா? ஞானம்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த ஞானத்தை உடையவனை நம்ம வந்து ஞானின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த ஞானங்கிற தர்மம் யாருக்கிட்ட இருக்க? ஆத்மா கிட்ட இருக்கு. அதனால அந்த தர்மத்தை உடைய ஆத்மாவுக்கு தர்மீன்னு. அதனால தர்மம்ங்கிறது ஞானம், தர்மீங்கிறது ஆத்மா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த ஜீவனா இருக்கிறவன், ஆத்மஸ்வரூபமா இருக்கிற பொழுதோ, சிவன் நாராயணனுடைய சரீரத்துல சிருஷ்டிக்கு முன்னால அவன் இருக்கிற பொழுதோ அவனுடைய ஞானம்ங்கிறது குன்றின் மேல் இட்ட விளக்கு மாதிரி பிரகாசிச்சது. குன்றின் மேல் இட்ட விளக்கோட பிரகாசம் எல்லா திக்குகளிலையும் அது வியாபிச்சிருக்கும். அந்த மாதிரி சிருஷ்டிக்கு முன்னால ஆத்மாவா இருக்கிற ஜீவன் சுவாமியுடைய சரீரத்துல சூக்மமா இருக்கிற பொழுதோ அவருடைய ஞான பிரகாசம்ங்கிறது குன்றின் மேல் இருக்க விளக்கு மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஜீவன், அதே ஆத்மா கர்மாவுக்கு வசப்பட்டு இந்த ஜட சரீரத்துக்குள்ள அவன் நுழைஞ்சுக்கிற போது, ஜட சரீரத்தை அடையிற போதோ, அந்த ஆத்மாவினுடைய ஞான பிரகாசம்ங்கிறது குடத்தில் இருக்க விளக்கு மாதிரி குறைஞ்சு போயிருக்கு. அப்போ இவருடைய ஞானம்ங்கிறது அங்க சுவாமியுடைய சரீரத்துல சூக்மமா இருக்கிற போது மலர்ச்சி அடைந்திருந்தது. அதே ஞானம் சரீரத்தில் இவன் அடக்கப்பட்டிருந்த உடனே அது வந்து குன்றி விட்டது. அதனால ஞானம் வந்து அவருடைய ஸ்வரூபம் மாறல, ஞானத்தினுடைய ஸ்வரூபம்ங்கிறது இவனுக்கு மாறல, அந்த ஞானத்தினுடைய ஸ்வராவம்ங்கிறது மாறி. ஏன்னா சுவாமி சரீரத்துல சூக்மமா இருக்கிற போதும் இவன் ஞான குணத்தை உடையவனா இருந்தான், சிருஷ்டிக்கு அப்புறம் ஜட சரீரத்துல இருக்கிற பொழுதும் இவன் வந்து ஞானத்தோட தான் இருக்கான். அதனால ஞானத்தினுடைய ஸ்வரூபம்ங்கிறது மாறல, ஸ்வபாவம்ங்கிறது மாறி. என்ன ஸ்வபாவம்? சுவாமி சரீரத்துல இருக்கிற போது குன்றின் மேல் இட்ட விளக்கு மாறி இருந்தால், இவன் இந்த ஜீவ சரீரத்தை அடைய போது உடத்தில் இட்ட விளக்கு மாறி அவ்வளவுதான். அப்போ இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்ங்கிறது ஞானம். அந்த ஸ்வரூபத்துக்கு எந்த பாதிப்பு கிடையாது, அந்த ஞானத்தினுடைய ஸ்வபாவத்துக்கு தான் பாதிப்பு இருக்கு. அதனால ஸ்வபாவ அந்யதா பாவ, அதனால இவன் ஆத்மா வந்து ஜட சரீரத்தை அடையிற பொழுது இவருடைய ஞானத்தினுடைய ஸ்வபாவம்ங்கிறது மாறுறது. எப்படி மாறுறது? மலர்ந்திருந்த அந்த ஞானம்ங்கிறது இப்ப குன்றி போய்விட்டது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் அந்த ஃபேன் லைட்டு எல்லா பதார்த்தங்களும் நமக்கு தெரியுது. அப்போ
வாஸ்தவமா அந்த தீபத்துக்கும் அதனுடைய ஒளிக்கும் வேதம்ங்கிறது கிடையாது. ஏன்னா தீபமே என்ன சொருபம், அந்த பிரகாச சொருபம் தான். இருந்தாலும் அந்த தீபம் என்ன பண்றது, ஏத்தின உடனே தன்னை தானே பிரகாசப்படுத்துறது. அப்படின்னா என்ன பண்ணான், தனக்கு தன்னையே பிரகாசப்படுத்திக்கிறது. ஏன்னா அந்த தீபம் இருக்கிறது தெரிஞ்சுப்படுறது இல்லையா, அதனால அந்த தீபம் தன்னை தானே பிரகாசப்படுத்திக்கிறது. அப்போ அது ஒரு தன்மை. அதுக்கப்புறம் அதே தீபம் தன்னுடைய அந்த ஒளி மூலமாக அந்த ரூம்ல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அது பிரகாசப்படுத்துறது. அதனால இந்த தீபம் தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக்கிறது என்கிறது ஒரு தன்மை. அந்த ரூம்ல இருக்கிற மித்த வஸ்துக்களை, தன்னை தவிர மித்த வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறது இன்னொரு தன்மை. ரெண்டு தன்மைகள் அந்த தீபத்தில் இருக்கு இல்லையா. அந்த தீபத்தினுடைய சொரூபம் என்ன, பிரகாசம்ங்கிறது அதனுடைய சொரூபம். அதே மாதிரி இந்த ஆத்மாங்கிறவனுடைய சொரூபங்கிறது என்ன, அவன் வந்து ஞானம்ங்கிற குணத்தை உடையவன், ஞானம்ங்கிற தர்மத்தை அவன் உடையவன். அதனால இந்த ஆத்மாவுக்கு ஞானம்ங்கிறது தர்மமா இருக்கு இல்லையா. அந்த ஆத்மாவினுடைய ஞானம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது பிரகாசத்தன்மை உடையது. சில பேர் வந்து ஞான பிரகாசம்னு பேர் இருக்கிறார்கள். அதனால இந்த ஆத்மாவினுடைய தர்மம் அல்லது குணம்ங்கிறது ஞானமா இருக்கிறதுனால அந்த ஞானத்துக்கு என்ன தன்மை உண்டு, பிரகாசப்படுத்திக்கிற அந்த தன்மை உண்டு. அதனால நான் இந்த ஆத்மாவா இருக்கிறவன் ஜீவன் கர்மாவுக்கு வசப்பட்டு இந்த சரீரத்தை அடையிற பொழுது அந்த சரீரத்துக்குள்ள எது இருக்கு, அந்த ஜீவாத்மா ஆத்மாங்கிறது இருக்கு. அது எப்படி ஞான பிரகாசத்தை உடையது. அந்த தீபத்தினுடைய பிரகாசத்துக்கு ரெண்டு தன்மைகள் இருக்கு, தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக்கிறது, இந்த வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறது. அதே பிரகாரம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கோ ரெண்டு விதமான ஞான பிரகாசம்ங்கிறது உங்களுக்கு ஒண்ணு. என்னன்னா எப்போதுமே நம்ம எல்லாருக்கும் உள்ள ஆத்மாங்கிறது இருக்கிறதுனால ஆகம் ஆகம் நான் நான்ங்கிற ஒரு உணர்வு இருக்கு. பாருங்க சரீரம் முழுக்க ஜடம், ஜட சரீரமா இருந்தாலும் உள்ள ஆகம் ஆகம் நான்ங்கிற அந்த உணர்ச்சி ஞானங்கிறது இருக்கு. அப்போ இந்த அகம் அகம்ங்கிற உணர்வின் மூலமாக இந்த ஆத்மாங்கிறது தன்னை தானே பிரகாசப்படுத்திக் கொள்ளுகிறது. அதனால இந்த அகம் அகம் தான் எல்லாரும் சொல்றான். யாராவது ஒருத்தராவது நான் இல்லைன்னு சொல்றாரோ, எவருமே நான் இல்லையே சொல்றதே இல்லை, எல்லாரும் நான் தான் நடத்தான் இருக்கேன்னு சொன்ன. அதனால இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது அகம் அகம் நான் நான் என்பதாக தன்னை தனக்கு தன்னையே பிரகாசப்படுத்திக் கொள்கிறது. அப்போ இந்த ஆத்மாங்கிறது வந்து தர்மீன் பார்த்தோம், ஞான தர்மத்தை உடைய தர்மீன் பார்த்தோம். அப்ப அந்த தர்மியா இருக்கிற அந்த ஆத்மா தன்னை தானே பிரகாசப்படுத்திப்படுகிறது. அப்ப இந்த ஆத்மாங்கிறது ஞானம் எதுக்கு பயன்படுறது, தர்மியா இருக்கிற தன்னையே பிரகாசப்படுத்திக்கிறதுக்கு அது உபயோகப்படுது. அதுக்கு வந்து விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல தனக்கு தன்னையே பிரகாசிக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தின்னு அர்த்தம் பண்ணிருக்கான் பண்ணியிருக்க. ஆத்மாவின் ஞானம் இந்த மாதிரி ஒரு விதத்துல பிரகாசிக்கிறது. அதை தவிர அந்த ஆத்மாங்கிறது ஞான பிரகாசமா உள்ள இருக்கிற காரணத்தினால கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுடைய ரூபங்களையும் அது பிரகாசப்படுத்தும். அதே மாதிரி காதுக்கு எவ்வளவு தூரம் கேட்கக்கூடிய சக்தி இருக்கோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சப்தங்களையும் அது பிரகாசப்படுத்துறது. அதே மாதிரி மூக்குக்கு எவ்வளவு அந்த மூக்குக்கு எவ்வளவு சக்தி எவ்வளவு தூரம் பரவுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த வாசனைகள் எல்லாம் அறியும்படியது பண்றது. அதனால ஆத்மாவே இந்த இந்திரியங்கள் மூலமாக வெவ்வேறு திக்குகளில் பரவுகிறது. ஆத்மா வந்து இந்திரியங்கள் மூலமா பரவுறது. இது மாதிரி அந்த அகல் விளக்கினுடைய அந்த பிரமை ஒளிங்கிறது அந்த ரூம் முழுக்க எப்படி பரவி அந்த ரூம்ல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசப்படுத்திக்கிறோம், அது மாதிரி ஆத்மாவினுடைய இரண்டாவது பிரகாசம்ங்கிறது எல்லா திக்குகளிலையும் பரவி நமக்கு
ரூபம் சப்தம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் முதலான அந்த ஞானங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குது. அதனால முதல்ல நான் தன்னை பிரகாசப்படுத்திக்கிறது இல்லையா, அது எதன் அது எப்படிப்பட்ட ஞானம், தர்மி ஞானம், அது வந்து தர்மி ஞானம், தர்மியா இருக்கிற தன்னையே அது பிரகாசப்படுத்திக்கிட்டு. இப்ப இந்த ரெண்டாவது ஞான பிரகாசம் இல்லையா, அதுல எதுக்கு பிரகாசம் கிடையாது, அது தர்மிய பத்தின ஞானம் கிடையாது, எதை பத்தினது, வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பொறுத்தது. அதனால இங்க அந்த ஞானம்ங்கிறது எதை பிரகாசப்படுத்தல, இந்த ரெண்டாவது விதத்துல தர்மிய பிரகாசப்படுத்தல, அந்த ஞான தர்மம்ங்கிறது வெவ்வேறு வஸ்துக்களை அது பிரகாசப்படுத்தும். அப்ப இந்த தன்னை தானே பிரகாசப்படுத்திக்கிறதுக்கு ஸ்வதகா ஸ்வஸ்மை பாசமானத்துவம், தன்னை தானே பிரகாசப்படுத்திக்கிற அந்த ஞானத்தை வந்து தர்மி ஞானம்னு வச்சுட்டா. எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துறதும் இல்லையா, அதை பரதகா ஸ்வஸ்மை பாசமானத்துவம், தனக்கு பிற வஸ்துக்களை பிரகாசப்படுத்திக் கொள்வது. அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த ஞானம்ங்கிறது தனக்கு தன்னையே பிரகாசப்படுத்திட்டது, அது தர்மி ஞானம். தனக்கு மித்த வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்திட்டது, அதுக்கு பேரு தர்ம ஞானம்னு பேரு, அல்லது தர்ம பூத ஞானம். அதத்தான் பரதகா ஸ்வஸ்மை பாசமானத்துவம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஆத்மாங்கிறவருக்கு அந்த ஞானம்ங்கிறது ரெண்டு விதத்துல பயன்படுது. இப்ப பார்க்கோ சிருஷ்டிக்கு அப்புறம் இந்த ஜீவன் இந்த ஜட சரீரத்துக்குள்ள வந்து அகப்பட்டுட்டான். சிருஷ்டிக்கு முன்னால இவன் யார் சரீரத்தில் இருந்தான், ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்தில் இருந்தான். அப்போ இவனுக்கு அந்த ஆத்மாவை தான் அங்க இருந்தான். அப்ப ஆத்மா தான் இருந்த போது அப்பவும் என்ன இருந்திருக்கணும், அவனுக்கு இந்த ஞானம் இருந்திருக்கணும். அப்ப அந்த ஞானம்ங்கிறது அப்ப எப்படி இருந்ததுன்னா, இந்த நான் நான்கிற உணர்ந்தாலும் அந்த நான் நான் தன்னை உணர்ற அந்த தர்மி ஞானம்ங்கிறது இருக்கே, அது சுவாமி சரீரத்தில் இருக்கிற போதும் இந்த தர்மி ஞானம் இருக்கு. அப்போ அந்த தர்மி ஞானம்ங்கிறது சுவாமி சரீரத்தில் இருக்கிற பொழுதும் அப்படியே இருந்தது, இந்த ஜட சரீரத்தில் கர்மாவுக்கு வசப்பட்டு அகப்பட்டு இருக்கிற போதும் அப்போ எது அப்படியே மாறாம இருக்கு, தர்மி ஞானம் நான் நான்கிறத அறியும் அந்த தர்மி ஞானம்ங்கிறது மாறாம இருக்கு. சுவாமியுடைய சரீரத்தில் இருக்கிற பொழுது பிற வஸ்துக்களை அறியக்கூடிய ஞானமும் இருக்கிறதோ இல்லையா, அதுக்கு என்ன பேரு, தர்ம பூத ஞானம். அந்த தர்ம பூத ஞானம்ங்கிறது சுவாமி சரீரத்தில் இருக்கிற பொழுது நன்றாக மலர்ச்சியை அடைஞ்சிருந்தது. அப்ப வந்து அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடிய சாமர்த்தியமுடையவன இந்த ஜீவன் இருக்கும். அந்த தர்ம பூத ஞானம்ங்கிறது மலர்ச்சியை அடைஞ்சிருந்தது. அதனால நம்ம சொன்னோம், அப்ப வந்து அவன் குன்றின் மேலிருக்க விளக்கு மாதிரி இருந்தான். அப்போ சுவாமி சரீரத்தில் இருக்கிற போது எல்லாவற்றையும் அறிபவனாக இவன் இருந்தார். ஏன்னா அந்த தர்மபூத ஞானம் மலர்ச்சியே அடைஞ்சிருந்தது. இப்ப என்ன ஆயிடுது, ஜீவ சரீரத்துக்குள்ள மாட்டிவிட்டார், சின்ன சரீரத்துக்குள்ள மாட்டிவிட்டார். நாராயணனுடைய சரீரம் எப்படிப்பட்டது, பெருசு ஜீவம், ஏன்னா அதுதான் எல்லா வஸ்துக்களுமே இருக்கிற காரணம். அப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கிற போது இவனும் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனால் நாயுடைய தர்மபூத ஞானம்ங்கிறது மலர்ச்சி அடைஞ்சிருந்தது. இந்த ஜீவ சரீரம் இந்த 5 அடி 6 அடி உயரம் உள்ள இந்த சரீரத்துக்குள்ள மாட்டின்கொண்ட இது குன்றி விட்டது, அந்த தர்மபூத ஞானம்ங்கிறது இவருக்கு குன்றி விட்டது. அப்பதனால இந்த ஜீவனாய் இருக்கிறவன் சுவாமி சரீரத்திலேருந்து சிருஷ்டி ஆரம்பிப்பு இவனுடைய ஞானஸ்வரூபத்துல என்ன மாறுபாடு ஏற்பட்டிருக்கு, ஞானம்ங்கிறது ஞானமா தான் இருக்கு, ஞானம்ங்கிறது அதனுடைய ஸ்வரூபம் மாறல, ஸ்வரூபம் ஞானஸ்வரூபமே மாறி இருக்குது வச்சுக்கலாம். இவனால ஒண்ணுத்தையுமே அறிய முடியாது. அதனால ஞானத்தினுடைய ஸ்வரூபம் அப்படிதான் இருக்கு, இது மட்டும் மாறிவிடுது, அந்த ஞானத்தினுடைய ஸ்வபாவம் மட்டும் மாறிவிடுது. முன்னால அந்த சுவாமி சரீரத்தில் இருக்கிற போது தர்மி ஞானம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இப்போ தர்மி ஞானம் இருக்கு. ஆனால் அந்த தர்மபூத ஞானம்ங்கிறது இந்த வஸ்துக்கள் அறியற அந்த ஞானம்ங்கிறது குன்றி விட்டது. அதுதான் இந்த ஜீவநாயகம் பறக்கிற போது ஏற்படுற அந்த மாறுபாடுனால இதை வந்து ஸ்வபாவ அன்யதாபாவ, ஜீவனுடைய ஞான ஸ்வபாவத்தில் மாறுபாடு இருந்து ஏற்படுது. சிருஷ்டிக்கு முன்னால ஜீவனுடைய தன்மைக்கும் சிருஷ்டிக்கு பின்னால இருக்கிற ஜீவனுடைய தன்மைக்கும் உள்ள
வேறுபாடு. இதை தவிர வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா இருக்குன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அத்வைத சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிக்கிறார், நானே பிரம்மஸ்வரூபமாவே இருக்கேன் உபாசிக்கிறாரு. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த வாக்கியம் வந்து எங்க வருது? உபனிஷத்துல வரதுனால உபனிஷத்து அவர் அந்த வாக்கியம் பிரகார அகம் பிரம்மாஸ்மி அகம்னு சொல்லப்படுற அந்த ஜீவனா இருக்கிறன்னா பிரம்மமாவே இருக்கேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிக்கு பிரம்மோபாசனம்ங்கிறது யாருக்கு உண்டு? அத்வைதிகளுக்கு உண்டு. அதே பிரகாரம் உபனிஷத்து தானே அகம் பிரம்மாஸ்மி சொல்லிக்கிறது. அதனால விசிஷ்டாத்வைதிகளுக்கும் அந்த அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமா இருக்கேங்கிற அந்த பிரம்மோபாசனம்ங்கிறது யாருக்கு உண்டு? விசிஷ்டாத்வைதிகளுக்கு உண்டு. ஆனா அத்வைத வேதாந்தத்துல அந்த பிரம்மோபாசனம் எப்படியோ அது மாதிரி இது கிடையாது. விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல பிரம்மோபாசனம் கிடையாது. இப்போ அன்றைய தினம் இந்த திட்டாந்தத்தை நம்ம பார்த்தோம். துணி, பட்டம், கடம், பானை. இந்த கடம்ங்கிற பானையும் பட்டம்ங்கிற அந்த துணியும் வேறுபட்டவை. ரெண்டுக்கும் வேதம்ங்கிறது இருக்கு. எப்படி வேதம் இருக்கு? ரெண்டுக்கும் அத்தியந்த வேதம், ரொம்ப ரொம்ப வேதம். ஏன்னா கடம்ங்கிறது வேற, துணிங்கிறது பட்டம்ங்கிறது வேற. அப்ப ரெண்டு டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ஆனா மண்ணு பானை அது ரெண்டும் எடுத்துட்டோம்னா அது ரெண்டும் வேதம். அதுலயும் வேதம்ங்கிறது இருக்கு. எப்படி பானையிலையோ துணியிலையும் வேதம்ங்கிறது இருந்ததோ அதே மாதிரி வேதம் மண்ணிலையும் பானையிலையும் வேதம்ங்கிறது இருக்கு. They are different but not very different. இங்கே என்னன்னா அங்க துணிங்கிறது இல்லைனா கூட இருந்துடும், பானைங்கிறது இருக்கிறோம். ஆனா இங்க இந்த மண்ணுங்கிறது இல்லைன்னா எது இருக்க முடியாது? பானைங்கிறது இருக்க முடியாது. அதனால மண்ணுக்கும் பானைக்கும் அந்த வேதம்ங்கிறது இருந்தா கூட அந்த மண்ணு இல்லாமல் காரணமா இருக்கிற மண்ணு இல்லாமல் காரியமா இருக்கிற பானை இருக்க முடியாது. அதனால மண்ணுக்கும் பானைக்கும் அந்த வேதம்ங்கிறது இருந்தா கூட மண்ணை காட்டிலும் இந்த பானைங்கிறது வேறு அல்ல. வேறு வேறு அல்ல. அதே பிரகாரம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ஜீவன்கிறவன் யாரோட சரீரத்துல இருக்கான்? சிவன் நாராயணனுடைய சரீரத்துல சிருஷ்டிக்கு முன்னாலே இருக்கான். அப்போ சுவாமியுடைய சரீரத்துல இவன் அடங்கிப்பட்டான். இந்த ஜீவனா இருக்கிறவன் சுவாமியுடைய சரீரத்துல அடங்கிப்பட்டான். இவன் மொத்தம்தான் இருக்கான். இவரை தவிர இந்த உலகத்துல இருக்கிற அச்சேதன வஸ்துக்கள் எல்லா சரீரத்துல இருக்கு. எல்லாருடைய ஆத்மாக்களும் அவர் சரீரத்துலதான் இருக்கிற காரணத்தால அந்த சுவாமியுடைய சரீரத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஜீவன்கிறவன் அங்கமாக இருக்கிறார். அவர் சரீரம் முழுக்க இவன் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சரீரத்துல இன்னும் நிறைய வஸ்துக்கள் இருக்கிற காரணத்தால சிருஷ்டிக்கு முன்னால இவன் அந்த சுவாமியுடைய சரீரத்துல ஒரு அங்கமாக இருக்கும். சம்ஸ்கிருதத்துல அங்கம்ங்கிறதுக்கு சேஷகால. அதனால சுவாமியுடைய சரீரத்துல சிருஷ்டிக்கிறதுனால இவர் அங்கமாக சேஷமாக இருக்கிறதுனால இந்த ஜீவர்கள் எல்லாரும் என்னன்னு சொல்லுவார்? சேஷர்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த அங்கமா இருக்கிற எல்லார் யாருடைய சரீரத்துல இருக்க? நாராயணனுடைய சரீரத்துல இருக்கு. நாராயணன் வந்து சரீரத்தை உடையவர். அவருக்கு பேரு சரீரீடு. அப்போ சரீரத்துல அங்கமா இருக்கிறதுக்கெல்லாம் சேஷம்னு வருனா அந்த அங்கங்கள் எல்லாத்தையும் உடையவருக்கு என்ன வரு? சரீரி. அந்த சரீரிங்கிற அந்த நாராயணன் தான் நம்ம சேஷி. அதனால இந்த ஜீவன் வந்து சேஷன், அவர் வந்து சேஷி. அதனால இந்த ஜீவன்கிறவர் எப்படிப்பட்டவர்னா பரமாத்மாவோட வேறதான். ஏன்னா அவர் சரீரத்துக்குள்ள இவன் ஊட்டிட்டு இருக்கான். அதனால ஜீவனும் அந்த பரமாத்மாவும் ரெண்டு பேரும் வேறதான். ரெண்டு பேருக்கும் வேதம் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யஜமானர், அவர் சுவாமி, அவர் வந்து பிரபு. அவருக்குள்ள அடங்கியிருக்கிற இவையால இவர் சிங்கரன், இவர் சேவகன், இவன் வந்து தாசன். அதனால சுவாமிக்கும் இவருக்கும் வேதம்ங்கிறது இருக்கு. எதுவாரு?
மண்ணுக்கும் வானடி நிலவு. மண்ணு வந்து லூசா இருக்கு, வானம் எப்படி இருக்கு, ஒரு பெரிய வடிவத்தோட இருக்கு. அது மாதிரி ஜீவர்களுக்கும் அந்த பரபிரம்மமா இருக்கிற சிவன் நாராயணனுக்கும் வேதம்ங்கிறது இருக்கு. அவர் பிரபு, அவர் எஜமானன், இவன் வந்து தாசன், இவன் வந்து கிங்கரன், சேவகனார், வேதம்ங்கிறது இருக்கு. ஆனாலும் அவர் இல்லைன்னா இவன் கிடையாது, மண் இல்லைன்னா எப்படி இது கிடையாது, மாட கிடையாது. அவர் மாதிரி அவர் இல்லைனா இவன் எங்க இருக்க முடியும், அதனால அவர் இல்லைனா இவன் இல்லை. அதனால இது என்ன சம்பந்தம்னு சொல்லுவானா, சித்தாத்வைத வேதாந்தத்துல இருப்பான் மூப்புங்கிறது கிடையாது. ரெண்டாவது அப்ப
சுவாமி சரீரத்தில் இருக்கிற போது அவன் ஆனந்த ஸ்வரூபி, அதனால இவனுக்கு சோகம்ங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் சொன்னா பசிங்கிறது இருக்கே கிடையாது, அபிபாசகா தாகம்ங்கிறது கிடையாது. அப்ப ஆறு குணங்கள் இது இருக்காது. அதுக்கப்புறம் சத்தியகாரமா சுவாமி சரீரத்தில் இவன் இருக்கிற போது சுவாமி சரீரத்துக்குள்ளேயே நானே அடங்கியிருக்கேன், நான் வந்து கொஞ்சம் விலகி வந்து சுவாமிய பார்க்கணும், சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாங்க. இவன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் உள்ளவர், அணுஸ்வரூபம் உள்ளவர், அதனால அணுஸ்வரூபம் உள்ளவனா இருக்கிறதால நான் கொஞ்சம் தள்ளி வந்து சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாருனா அந்த ஆசை இவனுக்கு பூர்த்தி. ஏன்னா அவர் சரீரத்திலேயே அடங்கியிருக்கேன், அவரை பார்க்கணும்னா நான் கொஞ்சம் விலகி வந்து அவரை பார்க்கணும்னு நினைச்சாருனா அவருடைய அந்த காமங்கிறது பூர்த்தியம், சத்திய காமம். இதே மாதிரி அவர் என்னெல்லாம் நினைக்கிறானோ அத்தனை காமங்களும் அவருக்கு பூர்த்தியம். சுவாமிக்கு நான் வந்து தனியா வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாருனா அந்த காமமும் அவருக்கு பூர்த்தியம். அப்போ சத்திய காமா சத்திய சங்கல்பா, அவர் நினைச்சதெல்லாம் அவருக்கு அப்போ நடக்கும். அப்போ மொத்த சுவாமியுடைய சரீரத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு எத்தனை குணங்கள் இருக்கு, எட்டு குணங்கள் அவருக்கு இருக்கு, ஜீவனுக்கு இருக்குன்னு வர்ணனம் பண்ணிட்டோம். இதே பிரஜாபதி வித்தியை அவர் இதே வாக்கியத்துக்கு அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் வேற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. ஜீவஈஸ்வர சம்பிரதாயம் பிரகாரம் அவனுக்கு ஜீவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கு. அதனால இது என்ன சொல்றா, இந்த ஜீவன்கிறவன் குணாஷ்டக விசிஷ்டனாக இருக்கான்னு சொல்றான். அப்போ இந்த எட்டு குணங்களோடையும் யார் பரிமளிக்கிறார், இந்த ஜீவன்கிறவன் பரிமளிக்கிறான். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிருஷ்டிக்கு முன்னால இந்த ஜீவன் சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கிற பொழுது இவனுக்கு நான் நான்கிற அந்த பிரகாசத்தை ஏற்படுத்துகிற தர்ம ஞானம்ங்கிறது இருந்தது. அதை தவிர எல்லா வஸ்துக்களையும் அறியக்கூடிய அந்த தர்மபூத ஞானம்ங்கிறதும் முழுசாக மலர்ச்சி அடைஞ்சிருந்தது. இப்ப தர்ம ஞானம் இருந்தது, தர்மபூத ஞானம் இருந்தது. அதை தவிர இந்த எட்டு குணங்களும் அவன் பரிபூர்ணமாக இருந்தது. குணாஷ்டக விசிஷ்டனா இருந்தான், சக்தியான கர்மாவுக்கு வசப்பட்டு இந்த சரீரத்தை அடைஞ்சான் அப்படின்னா எழுதார். அப்படியே இருந்தது எல்லா வஸ்துக்களையும் அறிகிற தன்மைங்கிறது அது குறைஞ்சு கொடுத்து, அந்த மலர்ச்சிங்கிறது குறைஞ்சு கொடுத்து. எதை அறிகிறா, இவனுக்கு இருக்கிற இந்த இந்திரியங்கள் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிற வஸ்துக்களை மட்டும்தான் இவன் அறியும். அப்ப அந்த தர்மபூத ஞானம்ங்கிறது குறைஞ்சு கொடுத்து அந்த தர்மபூத ஞானம் குறைஞ்ச மாதிரி அந்த எட்டு குணங்களும் என்ன அழித்த அந்த எட்டு குணங்களும் மறைஞ்சிடும். ஏன்னா சுவாமி சரீரத்தில் இருக்கிற போது இவங்கிட்ட பாபம்ங்கிறது துணி கூட ஒட்டாது. இந்த தேகத்தோட எல்லா பாபங்களும் இவன் வந்து கொடுத்தோம், பசி கொல்றது, தாகம் இவரை கொல்றது, அப்புறம் ஜடை மூச்சுங்கிறது வந்து விடுவது, மரணம்ங்கிறது வந்து விடுவது, சோகங்கள் சம்சாரத்தில் இருக்கிற சோகங்கள்லாம் இவனை பீடிக்கிறது. அப்படினால இந்த ஜீவனாய் இவன் ஆவிர்வகிக்கிற பொழுதோ சரீரத்தை அடையிற பொழுதோ இவனுக்கு தர்மபூத ஞானத்துல ஒரு குன்றுதல்ங்கிறது ஏற்படுது. அதை தவிர இந்த குணாஷ்டக விசிஷ்டனா முன்னால இருந்தா அந்த எட்டு குணங்களும் இப்ப இல்லாமல் அதனால இதுதான் இந்த ஜீவனா பிறக்கிற போது இவனுக்கு ஏற்படுற இந்த அவஸ்தை. இதே சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே தஹர வித்யே, அந்த தஹர வித்யேங்கிறதுல பரமாத்மாவை வர்ணனம் பண்ணியிருக்கு. முன்னால சொன்ன வாக்கியம் வந்து பிரஜாபதி வித்யைங்கிறதுல இருக்கிற வாக்கியம், அங்க வந்து ஜீவாத்மாவுக்கு சுவாமி சரீரத்தில் இருக்கிற போது எட்டு குணங்கள் இருக்கு, இது வர்ணனம் பண்ணி உபனிஷத்து. தஹர வித்யேங்கிறதுல பரமாத்மா இருக்கிற ஒரு இந்த ஜீவன் எல்லாம் தன் சரீரத்துக்குள்ள அடக்கிட்டு இருக்காரு, அந்த பரமாத்மாவுடைய குணங்களை வர்ணிக்கிற போது பரமாத்மாவுக்கும் இதே எட்டு குணங்கள் இருக்குன்னு அங்க வர்ணனம் பண்ணிக்கணும். அப்போ இதே வாக்கியம் யாரோட குணங்களையும் குறிப்பிடுறது, பரமாத்மாவுடைய எட்டு குணங்களையும் அது குறிப்பிடுறது. அப்ப அதனால பார்க்கோ இந்த ஜீவன்கிறவன் சுவாமியுடைய சரீரத்தில் அடங்கி இருக்கிற பொழுது அந்த குணாஷ்டக விசிஷ்டனா இருந்தான், எட்டு குணங்களோட கூடியவரா இருந்தா பரமாத்மாவை எப்படி இருந்தார், இதே எட்டு குணங்களோட கூடியவரா இருந்த சிருஷ்டிக்கு அப்புறம் இவனுடைய அந்த எட்டு குணங்களும்
மறைந்து விட்டன. அதனால ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மாதிரி சில மகான்களுக்கு கொஞ்சம் சித்தம்ங்கிறது சுத்தமாயி தெரிஞ்சுக்கலாம். அவ வந்து வேதாந்தத்தை படிக்கணும்னு நினைப்பா, அவ வேதாந்தத்தை பட்டணம் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சத்குரு கிட்ட போய் வேதாந்தத்தை படிச்சா அந்த சத்குருவா இருக்கிறவர் அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவார். ஏய், நீ வந்து இந்த சம்சாரத்துல அடக்கப்பட்டு துக்கங்களெல்லாம் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிற, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னோட சொரூபத்தை நீ தெரிஞ்சுக்கிற, உன்னோட வாஸ்தவமான சொரூபம் என்னன்னா நீ வந்து சிருஷ்டிக்கு முன்னால யாருடைய சரீரத்துல இருக்க, அந்த நாராயணனுடைய சரீரத்துல இருக்க. அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய தர்மபூத ஞானத்துக்கு எந்த குன்றுதல்ங்கிறதும் கிடையாது. தர்மபூத ஞானங்கிறது வளர்ச்சியோட தான் இருக்கு. அதை தவிர நீ எட்டு குணங்களோட கூடியவன் குணாஷ்டக விசிஷ்டனா நீ இருக்க. அதை நீ புரிஞ்சுக்காம அதை மறந்து போயிட்ட காரணத்தினால நீ என்னவோ ஜீவன்னு ஒண்ண நினைச்சிட்டு இந்த சம்சாரத்துல தீபாவளி பண்டிகை வர சமயத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னால
ஒரு சகோதரனுக்கு உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் ஆயிடுது, வேற ஒருக்கு அவர் மாற்றப்படுகிறார் இருக்கிறார். அப்போ அந்த தீபாவளிக்கு முன்னாலே நீ டியூட்டியில வேற இடத்துல ஜாயின் பண்ணும் அப்படின்னு உத்தரவு போட்டானா, அப்படி அவன் போய் வேற ஊர்ல போய் டியூட்டியில சேர்ந்துருவான். அப்போ தீபாவளி பண்டிகை வரும், அப்ப ரெண்டு சகோதரர்களும் இப்ப தனித்தனியாக பிரித்து போயிடுவா. ரெண்டு சகோதரர்கள் வீட்டுலயும் புது வஸ்திரங்களை கட்டிட்டு இருப்பா தீபாவளி அன்னைக்கு, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு இருப்பா. ஆனந்தங்கிறது நிறைய தான் இருக்கும், ஆனந்தங்கிறது நிறைய இருக்கும். எப்படி ஆனந்தம் நிறைய இருக்கும், மித்த நாள்கள் எல்லாம் இருக்கிற ஆனந்தத்தை விட ஆனந்தம்ங்கிறது அன்னைக்கு கூடத்தான் இருக்கு ரெண்டு வீட்டுலயும். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அஜ்ஞானம் ஒன்று இருக்கும்.
என்ன பேர் பண்ணுவோம், காரண சரீரம். அஜ்யானம் காரண சரீரம். ஏன் அஜ்யானத்துக்கு காரண சரீரம் தெரியு? இவனுக்கு வாஸ்தவமா இது கிடையாது, ஜீவனுக்கு இந்த சரீரம் எல்லாம் அத்வைத சம்பிரதாயத்தில் இந்த சரீரம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே வெறும் தோற்றம் தான். அதனால அத்வைத சம்பிரதாய பிரகாரம் இவருடைய வாஸ்தவ சுரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம் தான். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன தெரியுதோ தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுது? சரீரம் தான் எந்த சரீரத்தை இல்லை சொல்லியிருக்காங்களோ வேதாந்தத்துல, இல்லைன்னு சொல்ற சரீரம் தெரியுது, இருக்குன்னு சொல்ற ஆத்மா வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த இருக்கிற ஆத்மா தெரியாது, இல்லாத சரீரம் தெரியறதுக்கு எது காரணம்? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிடுறது? இருக்கிற ஆத்மாவை ஆவரண சக்தியினால மறைச்சு இல்லாத சரீரத்தை விக்ஷேப சக்தியினால தோற்றுவிக்கிறது. அதனால இந்த அஜ்ஞானங்கிறது இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆத்மா வந்து மறைஞ்சு போய் எதிர்க்கும் பண்றது அந்த சரீரம்ங்கிறது தென்படும். அதுக்கு ஒரு திட்டாந்தம் ஏற்கனவே பார்த்தோம், கயர் இருக்கு. கயரை பத்தின அஜ்ஞானம் இருக்கிற போது அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிடுறது? தன்னுடைய ஆதரண சக்தியினால இருக்கிற கயரை மறைச்சு விடுறது. மறைச்சு விட்டு அதே அஜ்ஞானம் தன்னுடைய விக்ஷேப சக்தியினால இல்லாத பாம்பு தெரிகிற மாதிரி பண்ணும். அதே மாதிரி நமக்கெல்லாம் அந்த இருக்கிற ஆத்மாவை அஜ்ஞானங்கிறது ஆதரண சக்தியினால மறைச்சு இல்லாத சரீரம் இருக்கிற மாதிரி விக்ஷேப சக்தியினால தோற்றுவிடும். அப்போ இந்த சரீரம்ங்கிறது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு எது காரணம்? இந்த அஜ்ஞானம். அஜ்ஞானம் இருக்கிறதால தான் தெரியுது இந்த சரீரம்ங்கிறது தெரியறதுங்கிறதுனால இந்த அஜ்ஞானத்துக்கே என்ன பேர் சொல்லுவார்? காரண சரீரம். அஜ்ஞானத்துக்கே பேர் என்ன? காரண சரீரம். ஏன்னா நம்ம சரீரம் தெரியறதுக்கே எது காரணமா இருக்கு? அதுதான் காரணம். அதனால இப்ப பார்க்கணும், கயறு பாம்பா தெரிஞ்சது. எதனால தெரிஞ்சது? அஜ்ஞானத்தினால. எதை பத்தின அஜ்ஞானத்தினால? அங்க இருக்கிறது கயறு தான் தெரிஞ்சுக்காம கயரை பத்தின அஜ்ஞானம் இருக்கிற போது அது எப்படி தெரிஞ்சது? பாம்பா தெரிஞ்சது. லைட்டை போட்டோம், லைட்டை போட்டோம்னா எதை பத்தின ஞானம் வந்துருந்தோம்? அங்க இருக்கிறது கயறு தான் அப்படின்னு கயரை பத்தின ஞானம் வந்தோம்னா எது கழுது? அந்த பாம்புங்கிற அந்த தோற்றம் கழுது. பாம்பு போல, பாம்பு போல, பாம்புங்கிற அந்த தோற்றம்னா போச்சு. அதே பிரகாரம் அத்வைத வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மி அந்த ஆத்மாவே தான் பிரம்மம்னு அவர் தியானம் பண்ண பண்ண அஷ்டாங்க யோகத்துல ஈடுபட்டு நிர்விகல்ப சமாதி நிலைக்கு அவர் போற பொழுது என்ன ஆயிடும் அவனுக்கு? அந்த ஆத்ம சாட்சாத்காரம்ங்கிறது ஏற்பட்டதோ பிரம்ம ஞானம்ங்கிறது அவனுக்கு ஏற்படும். எந்த பிரம்மத்தை அறிஞ்சிக்காம இருந்தாலும், எந்த ஆத்மாவை அறிஞ்சிக்காம இருந்தாலும், அந்த ஆத்மாவை அறிஞ்சிக்காததுனால இந்த சரீரம்ங்கிறதுலாம் அவனுக்கு தென்பட்டதோ அந்த ஆத்மாவை பத்தின ஞானம்ங்கிறது எப்ப வந்துடும்? சமாதி நிலையில் இருக்கிற போது அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது அவனுக்கு வந்துடும். அப்படி வந்து விடுத்துனா எது வேணும்? அஜ்ஞானம்ங்கிறது வேணும். வேண்டுதுனா அவன் என்ன ஆயிடுவார்? அந்த ஆத்மஸ்வரூபமாகவே அவன் ஆயிடும். அதனால அத்வைத வேதாந்தத்துல இந்த சமாதி நிலைக்கு போற பொழுது ஒருவன் எதை ஆயிடலாம்? பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார். அத்த பிரம்ம சமஸ்மிருதேன்னு சொல்லுவதுனால இந்த காரண சரீரங்கிறது போறதுனால அவன் என்னவாகிடுவார்? பிரம்மமாகவே அவன் ஆகிடுவான். அத்வைத வேதாந்தத்துல உயிரோட இருக்கிற பொழுதே இவனே என்னவாயிட்டான்? ஆத்மா வாயிட்டான், பிரம்மமாயிட்டான். அதனால அத்வைத வேதாந்தத்துல மோட்சத்துக்காக வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது கிடையாது. இது அத்வைத வேதாந்தத்துக்கும் சித்தாத்வைத வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இவன் வந்து யாரா இருக்கான்? ஏற்கனவே இவனே ஆத்மா தான், இவனே பிரம்மன் தான். அது தெரிஞ்சுக்காம சரீரமும் ஒண்ணு இருக்கு, சூப்பர் இம்போஸ்டா இருக்குன்னு நினைச்சிருந்தான். அந்த சமாதி நிலைக்கு போற போது பிரம்ம ஜானம் வந்தோடன, பிரம்ம சாட்சா்காரம் வந்தோடன எது வேணுது? அந்த காரண சரீரம்ங்கிறது கிட்டத்தட்ட இல்லாமல் பேடுறது. அவித்யா அஜ்யானங்கிறது இல்லாமல் பேடுறது. அப்ப அது இல்லாமல் பேடுத்தா என்ன ஆயிடும்? இந்த இவனே ஆத்ம ஸ்வரூபம் ஆயிடும். அப்ப பிரம்ம ஸ்வரூபம் ஆயிட்டா அதுக்கு என்ன பேரு? பிரம்மானந்தம் பேரு. அப்போ அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எல்லை இல்லாதது. பிரம்மானந்தம்ங்கிறது எல்லை இல்லாதது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா, இந்த மாதிரி சமாதி நிலையில ஒரு அத்வைதி
சமாதியில கலைஞ்ச உடனே அவருக்கு மரணம் இது வராது. சமாதியில கலைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்னதான் இருப்பார், ஜீவிச்சுட்டுதான் இருப்பார், உடனே மரணம் வருது வராது. அந்த சமாதி நிலையிலே அவர் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு, பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சு, பிரம்மானந்தத்தை அடைஞ்சா கூட சமாதி நிலை கலைஞ்ச உடனே திரும்பி என்ன ஆயிடுவார், ஜீவபாவத்தை அடைஞ்சுவர். அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த ஜீவ நிலைங்கிறது பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அது இருக்கும். அதனால ஜீவ நிலைங்கிறது பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அது இருக்கும். அப்போ இந்த பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் இவன் ஜீவனா இருக்காங்க, அந்த சரீரத்தை தாங்கணும். சரீரத்தை எது தாங்கிறது நம்ம பார்த்தோம், சரீரத்தை தாங்கிறது வந்து காரண சரீரம்ங்கிற அஜ்ஞானம். சமாதி நிலையில இவர் போற போது இவருக்கு பிரம்மத்தை பத்தின ஞானம் வந்ததுனால எது பிரேடுத்துன்னு சொன்னான், அஜ்ஞானம்ங்கிறது பிரேடுத்துன்னு சொன்னான். இப்ப அவர் சமாதி நிலை கலைஞ்ச உடனே பிராரப்தகரமா இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவ சரீரத்தோட இவர் இருக்காருன்னா, அப்ப இவருக்கு காரண சரீரம்ங்கிறது கொஞ்சம் இருக்கணும். அது எப்படி அஜ்ஞானம்ங்கிறது பேடுத்து, காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானம்ங்கிறது சமாதி நிலையிலேயே பேடுத்து. அதோட வாசனை கொஞ்சம் இருக்கு, அதோட வாசனை எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கற்பூர டப்பால நூறு கற்பூர வில்லைகள் இருக்குது, நூறு கற்பூர வில்லையும் சுவாமிக்கு ஏற்றி நான் பூஜை பண்றதுமே கண்ட கற்பூரமே இல்லை, கற்பூரமே இல்லையா கூட அந்த டப்பால என்ன இருக்கு, கற்பூர வாசனை இருக்கு. அந்த மாதிரி அத்வைத சம்பிரதாயத்துல சமாதி நிலையில போற அந்த யோகிக்கு அஜ்ஞானம்ங்கிறது குருக்க பேடுனா கூட அந்த அஜ்ஞானத்தினுடைய வாசனைங்கிறது இருக்கிற காரணத்தினால அந்த அஜ்ஞான வாசனை எதை தாங்கி பிடிக்கும், இவருடைய சரீரத்தை தாங்கி பிடிக்கும். காரண சரீரம்ங்கிறது ஆல்மோஸ்ட் பேடுது, அந்த காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானத்தினுடைய அந்த வாசனை இருக்கு. அப்ப அதனால காரண சரீரம்ங்கிற அஜ்ஞானம் பலமா இருந்த போது, காரண சரீரம்ங்கிற அஜ்ஞானம் முன்னால பலமா இருந்த போது இவருக்கு என்ன தெரியும், சரீரம் இருக்குன்னு தெரியும். இப்ப அந்த காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானம் ரொம்ப வாசனைய வீக்கா அது போனோம்னா இந்த சரீரம் அவருக்கு இருக்கோ இல்லையோ அது வந்து சொப்பனத்துல பார்க்கிற மாதிரி அது தெரியும். அப்பதுனால அவர் அந்த யோக நிலை கலைஞ்சு வந்த உடனே அவருக்கு மரணம் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரம்ங்கிறது இருந்தா கூட அந்த சரீரத்தை எது மாதிரி அவர் பார்க்க மாட்டார். முன்னால எப்படி ஒரு திருடமான அபிமானத்தோட சரீரத்தை பார்த்தாரோ அது மாதிரி பார்க்க மாட்டார். அந்த சரீரம் அவருக்கு எது மாதிரி ஆயிடும், சொப்பனத்துல பார்த்த சரீரம் மாதிரியது ஆயிடும்னு சொல்லியிருக்க. அதனால இவர் வந்து வாஸ்தவமாவே சரீரம்ங்கிறது இப்ப அவருக்கு எப்படி இருக்க, ரொம்ப பிளண்டர் ஏதேசா ஏதோ சொப்பனம் மாதிரி தெரியறது. அப்ப வாஸ்தவமா இவர் ஜீவிக்கிற வரைக்கும் மரணம் வர வரைக்கும் கூட எப்படி இருக்க, அந்த பிரம்ம நிலையிலேயேதான் இவர் இருக்கார். அதனால ஜீவிக்கிற பொழுதே இவர் என்ன ஆயிட்டார், மோட்சத்தை அடைந்தார். ஜீவிக்கிற பொழுதே இந்த முக்தி அடைந்தார். அதனால அத்வைத திரையில ஜீவன் முக்தின்னு சொல்லுவார். அவர் ஜீவிக்கிற பொழுதே அவர் என்ன ஆயிட்டார், அந்த பிரம்மம் ஆயிட்டதுனால அந்த பிரம்மானந்தம்ங்கிறது இன்ஃபினிட்டி, அதுக்கு எல்லையே கிடையாது. அப்ப இந்த பிரம்மானந்தம்ங்கிறது யாருக்கு ஏற்படுறது, ஜீவிக்கிற பொழுதே ஞான மார்க்கத்துல ஈடுபட்டு யார் யோகிகளா இருக்காரோ ஞான மார்க்கத்துல ஈடுபட்ட வாழ்க்கை இந்த ஜீவன் முக்திங்கிறது கிடைக்கிறது. ஆனா அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒருவரே இந்த மாதிரி ஞான மார்க்கத்துல ஈடுபட்டார், அவர் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டார் வச்சுக்கலாம். அப்ப பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டார், சிவபக்தரா இருந்தார் அல்லது நாராயண பக்தரா இருந்தார்னா அத்வைதியா இருக்கிறவர் அந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபடுற போதும் அவர் எங்க போவார், ஆயுசு முடிஞ்ச உடனே சிவபக்தரா இருந்தா கைலாசத்துக்கு போவார், விஷ்ணு பக்தரா இருந்தா வைகுண்டத்துக்கு போவார். போனா அங்க என்ன இருக்கு, அங்க ஒரு ஆனந்தம் இருக்கு, சிவலோகத்திலேயோ வைகுண்ட லோகத்திலேயோ ஒரு ஆனந்தம் இருக்கு. அத்வைத வேதாந்தத்துல அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய லோகத்துக்கு போறத மோட்சம்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அத்வைத சம்பிரதாயத்துல எல்லாமே தோற்றம்தான், அதனால அந்த லோகங்களும் தோற்றம்தான். அந்த லோகங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் யாரு, சத்தியலோகம்னா பிரம்மதேவன், வைகுண்டம்னா நாராயணன், கைலாசம்னா பரமேஸ்வரன், இவ மூணு பேரும் அந்த லோகங்கள்ல இருக்க அவர்கள யார், இந்த மூணு பேரும் பிரம்மா விஷ்ணு சிவன், இவ மூணு பேருமே பரபிரம்மத்தை
தத்துவத்தினுடைய சொரூபத்தில் தான். அதனால இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்னைக்கு அழியறதோ, அதனால உலகங்களும் அழியற பொழுது அத்வைத சம்பிரதாய பிரகாரம் இந்த லோகங்களும் அழி. அப்ப இந்த லோகங்களும் அழிஞ்சதுன்னா அப்போ அங்க இருக்கிற தெய்வங்கள் இருக்காங்க மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன் அவ மூணு பேரும் அந்த லீலைக்காக எடுத்துட்டு அந்த ரூபங்களை விட்டுட்டு அவ யாராகிடுவான், பரபிரம்மமாவே ஆகிடுவான். அப்படி அவ பரபிரம்மமா ஆகும்போது அந்த லோகங்களுக்கு போனவார்களும் இருந்த பக்தர்கள், அந்த லோகங்களுக்கு போன பக்தர்கள் அவளுடைய இஷ்ட தெய்வங்களோட அவளும் அந்த பரபிரம்மத்தை அடைவான். பரபிரம்மத்தை அடைவதுங்கிறது தான் மோட்சம். அதனால வைகுண்டம் கைலாசத்துக்கு போறதல்ல, பரபிரம்மத்தை அடையிறது அதுவும் அவர்கள் இஷ்ட தெய்வத்தை அடையிறாங்க. பரபிரம்மத்தை அடையிறதுனால அந்த லோகங்கள் அழிஞ்சு அங்க இருக்கிற தெய்வங்கள்ல பரபிரம்ம ஸ்வரூபமாகும்போது இவாளுக்கு அந்த மோட்சம்னு வர்றதுனால இந்த வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போறதே மோட்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பின்னால கிரமமாக அந்த பிரபஞ்சம் அழிய சமயம் வரும்போது கிரமமாக இவாள் அந்த மோட்சத்தை அடைகிறாங்க. அதாவது வைகுண்டத்துக்கு போறது கைலாசத்துக்கு போறதுல கிரமம் தீர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால அத்வைத சம்பிரதாயத்துல பூமியில ஜீவிக்கிற பொழுதே ஞானங்கிறது ஜீவன் முக்தனா ஆயிடுறான். அப்ப என்ன அடைஞ்சிருவான், அடைஞ்சுனா அது எல்லையே கிடையாது. அந்த ஜீவன் முக்தருக்கு மரணம்ங்கிறது ஒன்றுலாம், மரணம் முக்தனா என்ன ஆயிடும். அப்போ இந்த காரண சரீரம்ங்கிறது ஒண்ணு வந்து லேசா இருந்தது, அந்த லேசா இருக்கிற அந்த காரண சரீரமா இருக்கிற அந்த வாசனையும் மறைஞ்சிவிடும். அது மறைஞ்சிவிடுதுன்னா அப்ப என்ன ஆயிடும், சத்தியோ முக்தி. சத்தியோ முக்தினா உடனே முக்தி, அல்லது விதேக முக்தி, சரீரம் போன உடனே முக்தி. அதனால ஜீவன் முக்தின்னு ஒன்று உண்டு, விதேக முக்தின்னு ஒன்று. அப்புறம் பக்தி மார்க்கத்தினால கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போனா அங்கே இருந்து கிரம முக்தின்னு மூணு முக்திகள் யாருக்கு, அத்வைதிகளுக்கு. இதுல இந்த ஜீவன் முக்தியினாலேயும் சரி, ஜீவன் முக்தினானதுக்கு அப்புறம் மரணம் வந்தோடனே உடனே முக்தி, சத்தியோ முக்தின்னு வந்தாலும் அது ரெண்டுலயும் இருக்கிற ஆனந்தம் வந்து என்ன, பிரம்மானந்தம். அதுக்கு எல்லையே கிடையாது, அது ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அந்த கைலாசம் வைகுண்டத்துக்கு போராடலையோ பக்தி மான்களா இருக்கிற அத்வைதிகள், அந்த கைலாசத்திலையும் வைகுண்டத்திலையும் ஆனந்தம்ங்கிறதே குறவு, ஆனந்தம்ங்கிறதே குறவு. ஏன் குறவுன்னு இவன் வச்சுட்டு இருக்கா அத்வைத, அதுல புராணங்கள்ல தான் எப்படி சொல்லி இருக்கோ, இந்த கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போனோம்னா அங்க புராணங்கள்ல இந்த கைலாசத்துக்கு போறது வைகுண்டத்துக்கு போறதையே மோட்சம்னு புராணங்கள்ல சொல்லிவிட்டார். கிரமமுக்திக்கு முன்னால இந்த லோகங்களுக்கு போறதையே மோட்சம்னு சொல்லி புராணங்கள்ல அந்த மோட்சத்துல நாலு விதம் இருக்கு, சாலோக்கியம், சாரூக்கியம், சாமீப்யம், சாயுத்யம்னு நாலு விதங்கள் இருக்கு. நாலு விதங்கள் இருக்குன்னு சொன்னாலே ஆயிடுது வேதம்ங்கிறது. அப்போ இந்த நாலு விதமான மோட்சங்கள் இந்த லோகங்கள்ல இருக்குன்னு சொன்னா முதலான லோகங்களுக்கு போற
இது எந்த சம்பிரதாயம்? அத்வைத சம்பிரதாயம். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல இந்த மாதிரி மூணு மோட்சங்கள் கிடையாது. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ஜீவன் முக்திங்கிறது கிடையாது. ஏன்? பிரம்மோபாசனம் பண்ணினா கூட அவளுக்கு நிறைய ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் இவாளும் இந்த பிரம்மோபாசனம் பண்றவாளும் காரத்தகர்மா
புதுசாக வந்து ஒட்டாது. ஏன் பாபங்கள் புதுசாக வாழ்க்கை ஒட்டாதுன்னா, ஏற்கனவே இந்த சஞ்சீத கர்மாவில் அடைய புதிய பாபங்கள்லாம் நசிச்சு போச்சு, புதுசாக பாபங்கள் வாழ்க்கை ஒட்டாது. ஏன்னா புத்திக்கு ஒப்பி, புத்தி பூர்வகமாக மன ஒப்பி ஏதாவது பாபம் பண்ணாலும் அதை ஒட்டிக்கும். அதனால இந்த மாதிரி உபவாசனம் பண்றதா மன ஒப்பி எந்த பாபத்தையும் பண்ண மாட்டேன். ஏதாவது தெரியாதனோ அஜ்ஞானத்தினால ஏதாவது பாபம் பண்ணுவாடிய மன ஒப்பி பாபம் பண்ண மாட்டேன். உபவாசனம் பண்றா கோவில் நடக்கிற போது தெரியாதும் ஒரு எலும்பு போயிட்டுட்டாதான் அது இவாளுக்கு தோஷமாக ஆகாது. ஏன்னா மன ஒப்பி இவா எந்த பாபத்தையும் பண்ண மாட்டேன். அதனால இவாளுக்கு சஞ்சீத கர்மா முழுக்க முன்னால இருந்ததுனால நாசமா போயிடுது. புதுசா மன ஒப்பி இவா எந்த பாபத்தையும் பண்ண மாட்டா. அதனால இவாளுக்கு கர்ம சம்பந்தம்ங்கிறது இல்லாமல் போயிடும். அதை தவிர இவாள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நிறைய ஜம்ஜம்னு நிறைய ஆனந்தத்தை அறிவிப்பா. இது முதல் பலன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இவாளுக்கு மரணம்ங்கிறது வருதுன்னு சொல்லலாம். மரணம்ங்கிறது வருதுன்னா விசைட்டார் பைத்த சம்பிரதாய பிரகாரம் வைகுண்டம் வரைக்கும் போயாகும். ஒரு பெரிய லாங் ஜேர்னி இருக்கு. அதனால மரணம்ங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். மரணம்ங்கிறது அந்த பிரம்மோபாசனம் பண்ணவருக்கு வந்து வந்துன்னா அப்ப எது பிரகடனம், ஸ்தூல சரீரம் எடுக்கும். எல்லாருக்கும் வெளியில தெரிகிற மாதிரி இருக்கு அந்த ஸ்தூல சரீரம் எடுத்து எது காட்டியிருக்கேன், சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது பஞ்சபூதங்கள்னால ஆனதுதான் ரொம்ப சூக்ஷ்மமான அந்த சரீரம்ங்கிறது இருக்கு. அதனால அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இந்த ஸ்தூல சரீரத்தை வந்து வெளியில கொடுக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்னென்ன அடங்கியிருக்கு, அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், பஞ்ச புராணங்கள், அந்த கரணங்கிற மனசு இந்த 16 எதுல அடங்கியிருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரத்துல அடங்கியிருக்கு. அப்ப பாருங்களோ இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அதுல இந்த இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கோ. அப்படிப்பட்ட அந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கே கடவுணம், இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மரணம்ங்கிறது வர சமயத்துல இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது கிளம்பிடும். வாஸ்தவமா அந்த சூக்ஷ்ம சரீரம் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் எது வருது எதுக்கு மரணம் எது வருது. நம்ம கேட்கலா அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி சார் கிளம்பும் அப்படின்னா, கட்டோபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. கட்டோபனிஷத் சொல்றது சரீரத்துல பிராணங்கிறது இருக்கும். அந்த பிராணங்கிறது பல விதங்கள்ல வெளியோ பிராணங்கிறதோட சேர்ந்துதான் இது போவோம். சூக்ஷ்ம சரீரங்கிறது போவோம். நம்ம சரீரத்துல நவ துவாரங்கள். அதனால இந்த சூக்ஷ்ம சரீரம் பிராணனோட எந்த துவாரத்து வழியாகவும் போகணும். அதனால பாதிகளா இருக்கிறவாளுக்கு கண்ட துவாரங்கள் வழியாகவும் அந்த பிராணங்கிறது போயிடும். ஆனா இந்த மகான்கள்லாம் எப்படிப்பட்டதா, பிரம்மோபாசனம் பண்ணிடுவான். அதனால இந்த பிரம்மோபாசனம் பண்ணியவர்களுடைய இந்த பிராணம் சூக்ஷ்ம சரீரம்னா எப்படி போக முடியுது அப்படின்னாக்க, இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா பிராணம் வெளியே போகலையே, அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல உக்ராந்தி இருக்கு. பிராணனுடைய உக்ராந்தி, உக்ராந்தினா புரட்டு போறதுன்னு அர்த்தம், கலந்து போறதுன்னு அர்த்தம். அதனால இந்த மகான்களுக்கெல்லாம் பிராணம் எப்படி உக்ராந்தி அடையும், எப்படி வெளியில போகும்னா கடோபனிஷத் சொல்லியிருக்கு. சதம் செய்த ஹிருதயஸ்ய நாட்ய தாசாம் மூர்த்தானம் அபிநிஸ்ருதைக தயோத்வமாயம் அமிர்தத்வமேதி விஸ்வம் அந்யாய உக்ரமணே பவந்தி. நம்ம ஹிருதய பிரபல்யம், நம்ம ஹிருதயத்திலிருந்து பிராணனுடைய சஞ்சாரத்துக்காக நிறைய சுவாச நாடிகள்ங்கிறது மேல் நோக்கியும் கிளம்புறது, கீழ் நோக்கியும் கிளம்புறது. பல சுவாச நாடிகள் ஹிருதயத்திலிருந்து கிளம்புறது. அந்த ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி 101 சுவாச நாடிகள் கிளம்புறது. அப்போ ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி போற சுவாச நாடிகளுடைய எண்ணிக்கை 101 நாடிகள் இருக்கு. சதன் அந்த 101 நாடிகள்ல
ஒரு நாடி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப புண்ணியமானது, பவித்திரமானது. அந்த நாடிக்கு பேரு சுஷுண்ணா நாடி வச்சிருக்காங்க. அதனால அந்த சுஷுண்ணா நாடிங்கிறது ரொம்ப பவித்திரமானது. ஏன் அது பவித்திரமானதுன்னா, அந்த சுவாச நாடி நம்முடைய ஹிருதயத்திலேந்து கிளம்பி நம்முடைய சிரசுல நடுவுல இருக்கிற அந்த பிரம்மரந்திரம்னு நம்ம தலையில இந்த நடு வாரத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கு. அந்த துவாரத்துக்கு என்ன பேரு? பிரம்மரந்திரம்னு பேரு. அதனால ரந்திரம் தான் போட்டேன். அதனால அந்த தலையில இருக்கிற அந்த துவாரத்துக்கு பிரம்மரந்திரம். அதனால இந்த ஹிருதயத்திலேந்து கிளம்புற அந்த சுவாச நாடியா இருக்கிற அந்த சுஷுண்ணா நாடிங்கிறது எது வரைக்கும் ஞாபகிச்சிருக்கேன்? அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் ஞாபகிச்சிருக்கு. அதனால இந்த பிரம்மோபாசனம் பண்ணி இந்த மகான்களுக்கு சரீரத்திலேருந்து அந்த பிராணங்கள் வெளியில போறபோது, சூக்ஷ்ம சரீரம் வெளியே போறபோது, சுஷுண்ணா நாடி மார்க்கம் வழியாக இது வெளியே போய் இந்த தலையில இருக்கிற அந்த சூக்ஷ்மமான அந்த பிரம்மரந்திரங்கிற அந்த துவாரத்தின் வழியாக இது வெளியே போயிடும். இது ரெண்டாவது பலம். சாதாரண பாதிகளுக்கு எல்லாம் பிராணம் கண்ட திக்குகள்ல தான் போயிடுறது வெளியில. ஆனா மகான்களுக்கு அந்த பிரம்மோபாசனம் பண்ணியதுனால என்ன பலன்? நேர பாரங்கள் வழியா அந்த பிராணம் போகாது. எது வழியா போகும்? அந்த சுஷுண்ணா நாடி மார்க்கமா இருக்கிற பிரம்மரந்திரத்தின் வழியாக பிராணம்ங்கிறது உத்கிராந்தி யாகம். இது ரெண்டாவது பலன். மூணாவது பலன் என்னன்னா, பிரம்மரந்திரத்தை வெளியே படுத்து வச்சுக்கலாம், சூட்ச சரீரம் வெளியே படுத்துட்டா அது போறதுக்கு ஒரு மார்க்கம்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா பிரம்மரந்திரத்துக்கு வெளியே படுத்துட்டா அப்புறம் இது வரைக்கும் அது போயாகணும். வைகுண்ட வரைக்கும் அது போயாகணுமே. அதனால வைகுண்ட வரைக்கும் அது எப்படி போறதுன்னா, அதுக்கு ஒரு ரூட் சொல்லவும் விஸ்வம் அன்யா உத்கிரமணே பவந்தி. இந்த சரீரத்துல இருக்கிற மித்த சுவாச நாடிகள், மித்த துவாரங்கள் வழியால யாருக்கு சூக்ஷ்ம தேகம் வெளியில போறதோ அவர்களுக்கெல்லாம் மறுபிறவிங்கிறது உண்டு, அவர்களை புனர்ஜென்மாங்கிறது உண்டு. ஆனா இந்த சுஷுண்ணா நாடி மார்க்கமாக பிரம்மரந்திரத்தின் வழியாக யாருக்கு அந்த பிராணம் உத்ராத்தியாகோ அவர்களுக்கு மறுஜென்மாங்கிறது கிடையாது. அவ எதை அடையா? இந்த வைகுண்ட லோகத்தை அடையிறார். அப்போதுனால இந்த பிரம்மரந்திரத்தை தாண்டின உடனே வைகுண்ட லோகம் வரைக்கும் போறதுக்கு வாழ்க்கை ஒரு வழி சொல்லணும். அந்த வழிக்கு பேரு தேவயான மார்க்கம்னு பேரு, அல்லது அச்சிராதி மார்க்கம்னு சொல்லலாம். அச்சிராதி மார்க்கம்னா ஒளிமயமான மார்க்கம். அப்ப இதுல என்ன தெரிஞ்சு கொஞ்சம், ஆதிகளா இருக்கிறவ வந்து அவளுடைய சூட்ச சரீரம் போறபோது ஒளி இல்லாத புகை மிகுந்த அந்த மார்க்கத்தின் வழியா அவ போறா. அதுக்கு வந்து பித்ரியான மார்க்கம் அல்லது தூமையான மார்க்கம்னு பேரு, தூம மார்க்கம்னு பேரு. ஆனா இவ போற மார்க்கம் இருக்கோ இல்லையா, இந்த பிரம்மோபாசனம் பண்ண மார்க்கள் போற மார்க்கம், அது எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு தேவையான மார்க்கம்னு பேரு, அல்லது அச்சிராதி மார்க்கம். அது ஒளிமயமான போறபோது சிரமப்படவே மாட்டார். ஜம்ஜம்னு சொன்ன ஒளிமயமான மார்க்கத்தின் வழியாய் இவ போவ. அந்த தேவையான மார்க்கம்னு இருக்கோம், அந்த வழியாய் இவ போற. இப்ப திருச்சியிலிருந்து நம்ம மெட்ராஸ் போனோம்னா லால்குடி, அதுக்கப்புறம் டால்மியாபுரம், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் போறோம். பல நடுவில் நிறைய ஸ்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரம்மோபாசனம் பண்ணிடுவா, இந்த அச்சிராதி மார்க்கம் தேவையான மார்க்கம் வழியா போற பொழுது இவ வந்து சந்திரலோகம், இந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், பிரஜாபதி லோகம், வித்யுல்லோகம்னு பல லோகங்களுக்கு இவ போகும். அந்த பல லோகங்கள்ல போய் அங்கங்க சிரம பரிகாரம் பண்ணிட்டு இத்தனை லோகங்களையும் கடந்து கடைசியா வித்யுல்லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த வித்யுல்லோகம்ங்கிறதுக்கு இவ வருவா. இந்த மாதிரி இவ்வளவு லோகங்களை கடந்து போறாளையும் இவ போற பொழுது அது எப்படிப்பட்ட பாதையில் பார்க்கலாம்? அச்சிராதி மார்க்கம். அதனால இவ போற பொழுது இவளை ஒரு லோகத்திலே இன்னொரு லோகத்தில்
நெஞ்சையே அடுத்த லோகத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால இவ வழி தெரியாம திண்டாடுறது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரிசர்வேஷன் ப்ராப்ளமே கிடையாது. எந்த லோகத்துக்கு போறாங்களோ அந்த லோகத்திலேருந்து அந்த தேவதைகள் அடுத்த லோகத்துல உண்மை சேர்த்துருவா. அங்க போன அந்த லோகத்து தேவதைகள் அடுத்த லோகத்துல உண்மை சேர்ப்பான். இத வந்து பிரம்மசூத்திரத்துல ஆதிவாயிகாஸ்தலிங்கிற அந்த சூத்திரத்தினால இப்படி சொல்லிட்டாங்க. தலைவ போறது ஒண்ணும் சிரமமே கிடையாது. பூலோகத்திலேருந்து வைகுண்டம் போனவர்கள் ஜம் ஜம்னு அழகா போவா, ஒரு கவலை இல்லை. உடனே கூட வர தேவதைகள் தான் இருக்கான்னு சொல்லியிருக்கு. அந்த வித்யுர் லோகம்ங்கிற வரைக்கும் இந்த மாதிரி இவளை யார் அழிச்சுட்டு போவா, இந்த தேவதைகள் அழிச்சுட்டு போவா. அந்த வித்யுர் லோகம்ங்கிறது வந்துடுறதோ இல்லையோ, அது வந்த உடனே அப்போ இவாளை அந்த வித்யுர் லோகத்திலேருந்து எதுக்கு அழிச்சுட்டு போனோம், வைகுண்ட லோகத்திலே அழிச்சுட்டு போனோம். வித்யுர் லோகம் வரைக்கும் தேவதைகள் இவாளை கூட்டின்னு போயிடுவா. அந்த வித்யுர் லோகத்திலேருந்து வைகுண்ட லோகம் கூட்டிட்டு போற சக்தி யாரு கிடையாது, தேவதைகள் கிடையாது. அதனால அந்த வித்யுர் லோகத்துக்கு இவா போன உடனே வைகுண்டத்திலேருந்து ஸ்பெஷல்லா பூதர்கள் வருவான்னு சொல்லியிருக்கேன். அத நம்ம எத்தனையே சொல்லியிருக்கேன் உபநிஷத்திலே, தத் புருஷோ அமானவர சயேனா பிரம்ம கமயதி. தவிர கோபால தாபர
தாபனீ ஸ்ருதினு ஒண்ணு இருக்கு. அந்த கோபால தாபனீ ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்மானந்தமயோ லோக வியாபி வைகுண்ட சஞ்சய நிர்குணோ நாத்யனந்த சுச்சே வர்த்ததே கேவலேக்ஷதே அப்படின்னு கோபால தாபனீ ஸ்ருதினு பாருங்க. அத்வைத வேதாந்தத்துல ரூபம் இல்லாத பிரம்மத்தை அடையிறது மோட்சம். ஆனா விஷ்ணாத்வைத சம்பிரதாயத்துல சிவன் நாராயணர் இருக்கிற அந்த வைகுண்ட லோகத்தை அடைவதே மோட்சம். அதனால அந்த வைகுண்ட லோகம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது பிரம்மானந்தமயமானது. இந்த சம்சாரத்துல இருக்கிற எந்த விதமான துக்கங்கள் தாபங்கள்லாம் கிடையாது. அது எப்படிப்பட்டது, பிரம்மானந்தமயமானதுனால பிரம்மானந்தமயோ லோக வியாபி வைகுண்ட அந்த லோகத்துக்கு பேரு வைகுண்டம். பேரு அது எப்படி பண்றதுன்னா, அந்த லோகத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கலாம், அங்க வந்து தீய குணங்களுக்கு இடமே கிடையாது. தேய குணங்கள் தீய குணங்களுக்கு அங்க இடமே கிடையாது. நிர்குணம் அங்க தீய குணங்கள் கிடையாது. அந்த லோகம் இருக்குல்ல, இந்த வைகுண்ட லோகம், அது எப்ப வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சுவாமி தான் தனக்கீழே அவர் செஞ்சு விட்டுருக்காரு. அவர் எப்படி கொண்டவர், அவர் எப்பவும் சாஸ்வதமா இருக்கிறவர். அதனால அந்த லோகமும் எப்பவும் உண்டு. அது அனாதியான லோகம்னு சொல்லிட்டா, அனாதின்னு சொன்னதுனால அதுக்கு ஆதிங்கிறது இல்லைங்கிறதுனால அனந்தவா, அதுக்கு அந்தம்ங்கிறதும் கிடையாது, சாஸ்வதமா இருக்கும். நிர்குணோ அனந்த வர்த்ததே கேவலேஸ்வரை. அது அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்கு, எனக்கு உலகத்துல புத்த லோகங்கள்லாம் அடியக்கூடியதா இருக்கு, அதுக்கப்புறம் சாஸ்வதமா இருக்கேன். அப்போ மாயில இருக்கிற மூன்று குணங்கள்
சேர்ந்து தான் இந்த பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. பஞ்சபூதங்கள்னால இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டாயிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல மரம் செடி கொடிகள் இருக்கு, ஜீவராசிகள் இருக்கு, எல்லாருடைய சரீரங்களும் எதிராக உண்டாயிருக்கு. இந்த சத்வ ரஜஸ் தமோ குணங்கள்னால தான் உண்டாயிருக்கு. வைகுண்டத்தையும் வந்தனம் பண்ணிருக்கா. வைகுண்டத்தை புராணங்கள்ல வந்தனம் பண்ற பொழுது மந்தார முந்த குரோத்பல சப்பகாரனாக பரிஜாதாக கந்தேர்த்தே துளசிகா வர்ணே தஸ்யாக யஸ்மின் ஸ்தபஸ்சு மனசோ பகுமானயந்தீரு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அத்யக்ர நைஸ்ரேயசம் நாம வரம் காமதுகைத்ருமையீர் வர்ணனம் இருக்கு. அந்த வைகுண்டத்துல ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வைகுண்டத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு பிறகு எத்தனை நைஸ்ரேயசம் நாம வனம் காவதுகை திருமையே. அந்த நைஸ்ரேயசம்னு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல மந்தார புஷ்பம், குந்த புஷ்பம், புரதக புஷ்பம், சம்பக புஷ்பம், புன்னாக புஷ்பம், பாரிஜாத புஷ்பம், துளசி, இப்படி எல்லா செடிகளும் இந்த வைகுண்டத்துல இருக்கிற அந்த நைஸ்ரேயசங்கர வனத்திலயும் இருக்குன்னா பூலோகத்திலயும் இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்ப என்ன வித்தியாசம்? இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த புஷ்பங்கள் எல்லாம் மரங்கள்ல பஞ்சபூதங்கள்னால ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாயிருக்க? மாயையில் இருக்கிற மூன்று குணங்களோட சம்பந்தத்தோட இங்க உண்டாயிருக்கு. வைகுண்டத்துல இருக்கிற அந்த நைஸ்ரேயசங்கர வனம், அதுல இருக்கிற புஷ்பங்கள் மரங்கள் கொடிகள்லாம் எப்படி உண்டாயிருக்கு? பார்ப்போம். வித்யுல்லோகம் வரைக்கும்
தேவதைகள் இவன் ஆழ்த்தி போறார். அந்த வித்யுல்லோகத்தை இவர் தாண்டின உடனே, அந்த வித்யுல்லோகம் போற வரைக்கும் இவருக்கு எந்த சரீரம் இருக்கு? சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் எதுனால ஆனது? பஞ்சபூதங்கள்னால ஆனது. அப்போ பஞ்சபூதங்கள்னால ஆன அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட எது வரைக்கும் பெறுறா? அந்த விரஜாநதியினுடைய அந்த கரை வரைக்கும் பெறுறா. அப்போ அந்த விரஜாநதியை தாண்டுறவங்களும், அந்த விரஜாநதியை தாண்டுற போது இவனோட அந்த சூக்ஷ்ம சரீரம் இவருக்கே பெறுறது. விரஜாநதியை தாண்டினோடனே தாண்டதுக்கு முன்னாலேயே இது பெறுறது. அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது போன உடனே இவனுக்கு ஜீவனுக்கு ஸ்வயரூபம்னு ஒண்ணு பார்த்தோம். இவருடைய ஸ்வஸ்வரூபம்ங்கிறது என்ன? இந்த ஜீவன்கிறவன் எப்படிப்பட்டவர்? அணுவாய் இருக்கான், திரவியமாய் இருக்கான். இதுதான் இவனுடைய ஸ்வரூபம்னு பார்த்தோம். அணுஸ்வரூபம் தான் இவனுடைய வாஸ்தவமான ஸ்வஸ்வரூபம். அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது போன உடனே இவனுக்கு எந்த ஸ்வரூபம் வந்துடுறது? ஸ்வயமான அணுஸ்வரூபம் வந்துடுறது. இந்த அணுஸ்வரூபமா இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு எது குணம்னு பார்த்தோம்? ஞான குணம்னு பார்த்தோம். அப்ப அந்த ஞான குணம்ங்கிறது இவனுக்கு வந்துடும். அப்போ அந்த ஞான குணம் உள்ள அந்த ஆத்மஸ்வரூபமாக யார் ஆயிடுறான்? இவன் வந்து ஆயிடுறான். அப்படி ஆகி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தோட எதை தாண்டான்? அந்த விரஜாநதிய, அந்த திவ்ய புருஷனுடைய சகாயத்தோட இவன் தாண்டுகிறான். தாண்டி வைகுண்ட லோகத்தை அடைகின்றான் சம்பிரதாயம். அதனால அந்த வைகுண்ட லோகத்துக்கு போற போது எதுக்கு சம்பந்தம் கிடையாது? சூக்ஷ்ம சரீரங்கிறது இவனுக்கு கிடையாது. ஸ்வஸ்வரூபத்தோட ஆத்மஸ்வரூபத்தோட திவ்ய ரூபத்தோட இவனுக்கு போயிடுறான்னு தாத்பரியம். அப்போ அந்த வைகுண்ட லோகத்துக்கு போறதுங்கிறது மூணாவது பலன். அப்படி போற உடனே அந்த வைகுண்ட லோகத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். சீவகிட்ட சம்பிரதாய பிரகாரம் வைகுண்ட லோகத்துக்கு போறதுதான் மோட்சம். அப்ப வைகுண்ட லோகத்துல அந்த மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறார்கள் எல்லாம் இல்லாத அந்த மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அது நாலாவது பலன் சொல்லிட்டார். அப்போ எப்படி மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் அத்வைத சம்பிரதாயத்துல இந்த கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ இருக்கிற அந்த ஆனந்தங்கிறது கொஞ்சம் குறவு. ஏன் குறவு? அவர் சொன்னா அங்க சாதோக்கியம், சாரூக்கியம், சாமீத்யம், சாயுக்கியம்னு வேதம் இருக்கு இந்த லோகங்கள்ல. ஏன் இந்த வேதம்? இஷ்ட தெய்வத்தை உபாசித்தான் பரமேஸ்வரரையோ அல்லது நாராயணரையோ இஷ்ட தெய்வமா உபாசித்தான் பேருக்கா? இருந்தாலும் உபாசனம் பண்ணினதுல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேர் ரொம்ப தீவிரமா உபாசிச்சிருப்பார், சில பேர் கொஞ்சம் குறவா உபாசிச்சிருப்பார். அந்த உபாசனையில இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கத்துல இந்த மாதிரி சாதோக்கியம், சாரூக்கியம், சாமீக்கியம், சாயுக்கியம்ங்கிற நாலு வேதம் இருக்குன்னு சொன்னதுனால அந்த லோகங்கள்ல ஆனந்தம் வந்து கொஞ்சம் குறவுதான் சொன்ன வேதம் இருக்கிற காரணத்தால். சிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல அந்த வைகுண்ட லோகத்துல போனோம்னா அந்த மோட்சானந்தம் ஏற்படுறதோ அதுல இந்த தாரதமே கிடையாது. அந்த போறவாளுக்கு சாரோக்கியம்ங்கிறதும் கிடைக்கும், சாரூக்கியம்ங்கிறது கிடைக்கும், சாமிக்கியம்ங்கிறது கிடைக்கும், சாயுக்கியம்ங்கிறதும் கிடைக்கும். எல்லா விதமான போகங்களையும் வாழ்க்கை ஆனந்தங்களையும் வாழ கிடைக்கும். அதனால முக்தியில வந்து தாரதமியம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஒரு முக்கியமான சித்தம். அதனால இந்த தாரதமியம் இல்லேன்னு அவர் சொன்னதுனாலதான் வைகுண்டானந்தம் வந்து மோட்சானந்தம். அதுதான் ரொம்ப ரொம்ப கூட பிரம்மாவாசனம் பண்ற போது பூமியில இருக்கிற போது கிடைச்ச ஆனந்தம் வந்து அது போறது அப்படின்னு அவர் செஞ்சார். அப்போ அந்த பேரலையும் அந்த போன உடனே ஜீவனுக்கு அவருடைய ஸ்வரூபங்கிறது வந்துடுறது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு அழகான வாக்கியம் இருக்கு. ஏவமே வைஷ சம்பிரசாதக அஸ்மாத் சரீராத் புத்தாய பரஞ்சோதிர்வசம் பத்ய ஸ்வேத ரூபேண அபிநிஷ்பத்யதே. என்ன ஸ்வயஸ்வரூபம் ஜீவனுக்கு? சிருஷ்டிக்கு முன்னாலே இவன் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்தில் இருக்கிற போது இவனுக்கு எது குணமா இருந்தது? ஞானம்ங்கிறது குணமா இருந்தது. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அணு ஸ்வரூபத்துல இருந்தான். இவனுடைய தர்ம ஞானம்
பறக்கிற போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தர்மிஜான் நான்கிற அந்த எண்ணத்தை உணர்த்துல தர்மிஜான் அது ஜீவனா இருக்கிற போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தர்மிஜானம் அங்கேயும் உண்டு. ஆனா தர்மபூத ஞானம் மித்த விஷயங்கள் அறியிற அந்த ஞானம் வந்து குடத்தில் நிற்க விளக்கு மாதிரி குறைஞ்சு பெருந்தது. அந்த தர்மபூத ஞானத்துக்கு ஏற்பட்ட அந்த குறையில் குன்றுதல்ங்கிறது என்ன ஆயிடுது, அது நீங்க நீங்க அந்த அந்த தர்மபூத ஞானம்ங்கிறது மலர்ச்சியை அடைந்ததுனால எல்லா விஷயங்களையும் அறியும்படியாக அந்த சாமர்த்தியம்ங்கிறது வந்து கொடுத்து. அது மட்டும் இல்லை, ஜீவனா இருந்த போது நான் முன்னால சொன்ன எட்டு விசேஷமான குணங்கள் இருந்தது, அந்த எட்டு விசேஷமான குணம் கூட இவருக்கு ஜீவனா இருக்கிற போது இல்லாமல் இருக்கு. வைகுண்டத்துக்கு போறனே அந்த எட்டு குணங்களும் இவருக்கு வந்து குணாஷ்டக விசேஷ்டரா ஆயிருந்தார். அப்போ இவனுடைய சொரூபங்கிறது இவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு உபநிஷத்து என்ன சொல்லியிருக்கு, நிரஞ்சனா பரமம் உபைகி சாம்யம். அவருக்கு இருக்கு இந்த பிரபஞ்சம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போறார், பிரபஞ்சத்தை
மனிதனை சிருஷ்டி பண்ண போல திரும்ப உதயகாலம் முன்னரை அழிக்கப்படுறதுனால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது பழைய காலத்துல பயமடையும்படி பண்றது, ஸ்திதி காலத்துல ஜீவராசிகள் பிரேரணம் பண்றது, அவரவர்கள் புண்ணிய பாப கர்ணாக்களுக்கு இந்த மாதிரி தூண்டுறது நியமனம் பண்றதுங்கிற இந்த சக்தி எல்லாம் யாருக்கு உண்டோ அவருக்கு தான் உண்டு. யாருக்கு கிடையாது? ஜீவனாயிருந்து அந்த வைகுண்டத்தை அடைஞ்சானே அந்த ஜீவனுக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால நிரஞ்சனகா பரமம் போய் சாமியம் அவரோட சமமா போயிட்டான் என்ன பண்ணா, இவனே சக்தி பண்ணா, இவனே பிரபஞ்சகத்தை லயம் அடையும்படி பண்ணா, ஜீவராசிகள் எல்லாம் இவனே உள்ள வந்து நியமனம் பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. சமம்னா என்ன அர்த்தம்? அந்த திராசுல அந்த தங்கமும் கல்லும் இருந்த மாதிரிதான், அந்த அளவுக்கு தான் இந்த சாமியம்னு சொல்லி பிரம்மசூத்திரத்துல இதை வர்ணனம் பண்ணிருக்கேன். பிரம்மசூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ஜகத்யாபாரவர்ஜம் பிரகரணாத்து அசன்நிகிதத்வாச்ச, ஜகத் வியாபார வர்ஜம் பிரபஞ்சத்தை சக்தி பண்ண முடியாது, இதனால லயம் அடைஞ்சபடி செய்ய முடியாது, ஸ்திதி காலத்துல நியமனம் பண்ண முடியாது, இவர் பண்ணியாது. அதை தவிர மித்த விஷயங்கள் எல்லாம் இவர் பரமாத்மாவுக்கு சமானமா இருந்து அவருக்கு பிரம்மானந்த சுரூபியா இருக்காரோ அதே மாதிரி இவரும் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கலாம்ங்கிறதாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, இப்போ முக்தியில வந்து தாரதமியம்ங்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால சாயுஜ்யம்ங்கிறத இந்த பக்தன் அடைகிறான்னு சொன்னா. சாயுஜ்யம்னா என்ன? சுவாமி சரீரத்திலேயே இவர் பிரவேசிக்கிறது. அப்படி பிரவேசிக்கிறார்னா என்ன ஆகிடும்? ஞான குணத்தை உடைய அனுஸ்வரூபமா சுவாமி சரீரத்திலேயே இருப்பார். அப்ப என்ன ஆகிடும்? அவர் பிரம்மானந்த சுரூபியா இருக்கிறதுனால அவர் சரீரத்தில் அர்த்தவிதனாகி இவரும் என்ன அடைவார்? பிரம்மானந்தத்தை அடைவார். அல்லது இவனுக்கு நான் சுவாமி சரீரத்தில் இருந்தா நன்னா தரிசனம் பண்ண முடியல, நான் கொஞ்சம் விலகி வந்து அவர் நன்னா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாருக்கிறோம். அப்போ சாரோக்கியம் சாரூபியம் சாமீபியம்ங்கிறதை அடையணும்னு நினைக்கிற பொழுது அவர் சரீரத்திலேருந்து வெளியில வந்து எப்படி இருப்பான்? அனுரூபமா இருப்பான், ஞான ரூபமா இருக்கவில்லை. அப்போ அனுரூபமா ஞான ரூபமா இருக்கிற பொழுது இவருடைய அந்த மனு அளவுக்கு இனிமையா இருந்தா கூட அதுவும் ஒரு சரீரம் தானே, ஞான ரூபமான சரீரம் தானே, அதுக்கு பேரு சின்மாத்திர சரீரம், சின்மயமான சரீரம்னு பேரு. அந்த சின்மயமான சரீரம் யாருக்கு இருக்கும்? இந்த ஆத்மாவுக்கு. சின்மயமான சரீரம் பூலோகத்தில் இருந்த போது இந்த சரீரம் இருக்காது, ஞான ரூபமான சின்மயமான சூக்மமான அது மாதிரி இருக்கிற அந்த சரீரம், அந்த சரீரத்தோட சாரோக்கியம் சாரூபியம் சாமீபியம் அந்த ஆனந்த தெய்வன் அடையினான். இதெல்லாம் இவருக்கு எப்படி முடியறதுன்னா, சுவாமி சரீரத்திலேயே சாயுக்கிய பதவியும் அடைவார், வேணுங்கிற போது சாலோக்கியம் சாரூக்கியம் சாமிப்பியத்தையும் அடைய முடியுமா? அல்லது இந்த அணுமாறி இருக்கிற சின்மயமான சூக்ம சரீரத்தோட அவர் அனுபவிக்கலாம். அது சில சமயம் என்ன பண்ணா, எனக்கு நல்ல பெரிய சரீரமே இருந்தா தேவை, திவ்ய சரீரம் இருந்தா தேவை. என்ன அந்த வைகுண்டத்தை இருக்கிற நித்திய சூரியன்னா கடலில் கருடாழ்வார் ஆதிசேஷன் விஸ்வக்சேரர் அபாடத்துல சரீரம் இருக்கு, அது மாதிரி எனக்கும் ஒரு நல்ல பெரிய சரீரம் வேணும், திவ்ய சரீரம் வேணும்னு இவன் சங்கல்பம் பண்ணினான் நினைச்சான்னா, அப்போ பகவானுடைய அனுகிரகம் இவனுக்கு இருக்கும். பகவானுடைய அனுகிரகம் இருந்து அந்த அனுகிரகத்தினால இவன் எதையும் அடையலாம், ஒரு திவ்யமான பெரிய சரீரத்தை அடையலாம். அதுல எது கிடையாது? இந்த ரஜோகுண பகவான் சத்துவகுணம் மட்டும்தான் சத்வமயமான ஒரு சரீரத்தையும் இதனால அடைய முடியும். அத பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கு, சங்கல்பா தேவ சூத்திரத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வைகுண்ட லோகத்துல இவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை தீர்மானத்துக்கு பருவம் பிரம்மசூத்திரத்துல இருக்கிற இதே சூத்திரங்களுக்கு அத்வைத வேதாந்த பிரகாரம் அர்த்தம் சொன்னா அது வேறமாக இருக்கும். அதனால வேதாந்தம்ங்கிறது ரொம்ப ருச்சிகரமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டாக்க திரும்ப புனர்ஜென்மாங்கிறது கிடையாது. ஏன்னா உபநிஷத்து எடுத்து புனரா வந்ததே
வைகுண்ட லோகத்துக்கு போலவன் திரும்பி வரமாட்டான். என்னுடைய லோகத்தை அடைஞ்சவன் திரும்பி வர மாட்டான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட லோகத்தை அடைகிறது அதுதான் மோக்ஷாரம்னு வர்ணனம் எடுக்கும். இத்தனையும் ஏன் சிரமப்பட்டு சொல்ல முடியாச்சு அப்படின்னா, கோகுலவாசிகள்னால இந்த அனர்த்தம் எனக்கு இருக்கு. கோகுலவாசிகள் சுவாமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணினா, கிருஷ்ணா உனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறத மகான்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போது அடைகிறார். அந்த ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவத்தை அடைஞ்சவாளுக்கு லோகத்தில் இருக்கிற போதே பிரம்மானந்தங்கிறது கிடைக்கிறது. அந்த பிரம்மானந்தத்தை நாங்களும் அனுபவிக்கும்படி நீ பண்ண இவாளுக்கு ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஞானம் வந்தவர் எந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறாளோ அதை நாங்களும் அனுபவிக்கும்படி நீ பண்ணணும். அது மட்டும் இல்ல, வைகுண்ட லோகத்துக்கு போறவாளுக்கு அந்த வைகுண்ட ஆனந்தம் இருக்கு, அது அதையும் நாங்கள் அனுபவிக்கும்படி நீ நான் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணியா. அதனாலதான் அப்படி ரெண்டு பிரார்த்தனை பண்ணா, அதுல வைகுண்ட ஆனந்தம்ங்கிறது ஒண்ணும் இந்த ஆத்மானந்தம்ங்கிறது ஒண்ணு ரெண்டு. இதை ஏன் இவ்வளவு தூரம் விசாரணை சொல்ல வேண்டியதுன்னா, அத்வைத சம்பிரதாய பிரகாரம் சொல்றது இந்த ஜீவிக்கிற ஒரு ஆத்ம ஜானம் ஆத்ம தத்துவங்கிற அறிஞ்ச மகான்களுக்கு பிரம்மானந்தம் கிடைச்சிடும். அது ரொம்ப ஜாஸ்தி. பக்தி பண்ணி வைகுண்ட ஆனந்தத்தை அடைகிறவா கைலாச ஆனந்தத்தை அடைகிறவாடைய ஆனந்தம்ங்கிறது குறவு. ஏன்னா தாரதமியம் இருக்கிறதுனால அது குறவு. அதனால இந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஜானத்தினால வர ஆனந்தம்ங்கிறது அதிகம். இந்த லோகங்கள்ல கிடைக்கிற அந்த வைகுண்ட ஆனந்தம் கைலாச ஆனந்தம்ங்கிறது குறவு. இது எந்த சம்பிரதாயம்? அத்வைத சம்பிரதாயம். ஆனா அது சிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ஆத்ம தத்துவம் ஆத்ம ஜானத்தினால மகான்களுக்கு ஜீவிக்கிற போது வர அந்த பிரம்மானந்தம்ங்கிறது குறவு. வைகுண்ட லோகத்துல வர ஆனந்தம்ங்கிறது அதிகம். அதனால இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வேதத்தை சொல்றதுக்காக தான் அத்வைதத்துல என்ன ஆத்ம தத்துவம், சிஷ்டாத்வைதத்துல என்ன ஆத்ம தத்துவம் சொன்னார்ந்த நந்தகோபர் ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப ஒழுங்கப்பட்டவர், அந்யோன்யமா நம்ம கிட்ட இருக்கா. அவளுடைய புத்திரன் தான் யாரு? இந்த கிருஷ்ணன். அதனால அந்த அந்யோன்யமா நமக்கு இருக்கிற அந்த யசோதை நந்தகோபர் புத்திரனை கிருஷ்ணனை வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் நம்ம சாதிச்சுக்கலாம்னு நினைச்சேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு நண்பர்கள் அந்யோன்யமா பழகிறான்னு சொன்னான். அப்போ அந்த ரெண்டு நண்பர்களும் தங்களுடைய சொத்து இருக்கும், அத இது என்னோட சொத்து இது அவனோட சொத்து பிரிச்சு பார்க்க மாட்டாரு. இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்கா, அவள் உள்ள நட்புங்கிறது கொஞ்சமா இருந்துச்சுக்கலாம். அப்போ ஒரு நண்பர் இன்னொரு நண்பனோட வீட்டுல போய் அவனுக்கு அவசரமா தேவையா இருந்தா முடையா இருந்ததுன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கணும். இன்னொரு நண்பர் வீட்டுல எடுத்துக்கணும். ஏன்னா அவனும் சொல்ல மாட்டான், எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கு, 100 ரூபாய் நடத்துமானா ஒன்றும் சொல்ல மாட்டான்னு அப்படி நினைப்பான். இன்னும் நட்பு அதிகமா இருந்துச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு நண்பர் இன்னொரு நண்பன் வீட்டுக்கு போய் அவனோட தங்க மோதிரத்தை போட்டுக்கணும். அப்ப என்ன நட்பு இன்னும் கூட தங்க மோதிரத்தை போட்டுமானா கூட ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சான். இன்னும் நட்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அந்த இன்னொரு நண்பன் வீட்டுல போய் வைர மோதிரத்தையே போட்டுக்கணும். அப்போ அதனால எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு அந்த நட்புங்கிறது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய வஸ்துக்களை பயன்படுத்திப்பான். வஸ்துக்களை பயன்படுத்தினா நடத்தான் அந்த நண்பனையே பயன்படுத்திக்கிறான். அந்த நண்பனை அவருடைய வஸ்துக்கள் மூலமா அந்த நண்பனை பயன்படுத்திக்கிறான். ஒரு நண்பனை பயன்படுத்திக்கிறதுங்கிறது எதை பொறுத்த வயது? அவர்களுக்கு இருக்கிற நட்பை பொறுத்து அமைகிறது. அதே மாதிரி இந்த கோகுலவாசிகள் தான் என்ன நினைச்சா, நமக்கும் நந்த கோபுரக்கும் யசோதைக்கும் ரொம்ப அந்யோன்யமா
ஆனந்தமும் கிடைக்கிறது. தேசம் மட்டும் இல்லை, அது ரொம்ப
தேஷாம் பிரேம மாதுரிய கணிக்கையா பிரம்ம சுக வைகுண்ட சுக யோகோ நீச்சீகிருதத்வம். அப்படி ஊரை சுத்தி பார்க்க போகணும்னு நினைச்சோம், பிக்னிக்கு போகணும்னு நினைச்சா அந்த ஊரை சுத்தி பார்க்கற போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி பிக்னிக் போது கிடைக்கிற ஆனந்தம் மாதிரி இந்த ஆத்மானந்தத்தையும் வைகுண்ட ஆனந்தத்தையும் ஏதோ பேசப்பட்டதுன்னு நினைச்சு அந்த ஆனந்தம் கொஞ்ச நாள் கிடைச்சா போகணும்னு நினைச்சோம். அதுக்கு என்ன காரணம்னா, புத்தியில கிருஷ்ணன் இருக்கிற கோகுலமே போருங்கிற எண்ணம் இவாளுக்கு இல்லை. அதனால என மறந்துட்ட கிருஷ்ணனுடைய மகிமைய கொஞ்சம் கொடுத்தா போறோம்னு சொன்னேன். அதை விடவும் மனசுல கொஞ்சம் அதை சாப்பிடணும்னு நினைச்சான். ஏன் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைச்சான், ஏற்கனவே இவன் வீட்டுல நிறைய ஆனந்தத்தை அனுபவிச்சு, ஏற்கனவே நிறைய ஆனந்தம் அனுபவிச்சதுனால என்ன சொன்னா, கொஞ்சம் எனக்காக அல்வாரில் போறோம்னு சொன்னான். இன்னொருத்தன் அவன் வீட்டுல விருந்து சாப்பிட்டு போயிருக்கான், ஆனா அது சாதாரணமான விருந்து தான், சாதாரணமான விருந்து சாப்பிட்டு இன்னொருத்தராதுக்கு போறான். அவன் வந்து சாஸ்வதமா அடையணும்னு நினைக்கிறேன், பக்திமான் பெண்ணா எந்த வைகுண்டத்தை சாஸ்வதமா அடையணும்னு நினைக்கிறாரோ அப்படியே நினைக்கிறேன்.
ரெண்டு ஆசைகளையும் அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, வைகுண்டம் போயிட்டாலும் சரி அல்லது ஞானிகளின் மாதிரி பிரம்மானந்தத்தை அனுபவிச்சு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிட்டாலும், இந்த நந்தகோபர் யசோதை அவருடைய புத்திரனா இருக்கிற கிருஷ்ணனோட நமக்கு இந்த உறவு விட்டு போச்சுன்னு சொன்னாங்க. இந்த வந்த பாசங்கிறது விட்டு போயிடுன்னு அந்த சுவாமி மேலையும் யசோதை நந்தகோபர் மேல இருக்கிற அந்த உறவு இந்த வந்த பாசத்தையும் விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அந்த உறவு விட்டு போகாது. அதே வைக்கூட்டெல்லாம் இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளை பார்த்துக்கிட்டு திரும்பி இங்க வந்துடுவோம்னு நினைச்சு இந்த சுவாமி மேல இருக்கிற அந்த பிரியத்தினால அப்படி இருந்த பிரார்த்தனை பண்ணினா. இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை பண்ற பொழுது அந்த சுவாமியினுடைய பிரபாவத்தை கொஞ்சம் மறந்து விடுகிறார். அந்த கிருஷ்ணன் இருக்கிற கோகுலமே போகுங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மறந்துட்டா அவரவர்களுடைய இந்த நட்டினுடைய தாரதமியத்துக்கு தகுந்த மாதிரிங்கிறதாக இந்த இடத்துல சாதாரண தர்சினிங்கிற வியாக்கியான ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. இப்ப வேதாந்த பாகங்கிறது முடிஞ்சிருக்கோம். இன்னும் இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஸ்லோகங்கள் தான் ஆக்கியிருக்கு. அதனால இந்த வைகுண்ட தர்சனம்ங்கிற இந்த அத்தியாயம் அடுத்த வாரம் பூர்த்தி ஆகிடும். அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து பரம பாவனமான ராச பஞ்சாட்சியாகி ராசலீலைங்கிறது அதே தொடர்ச்சியா பல மாசங்கள் நடக்கும். மங்களம் யாதவேந்திராய் கவியம் நாத்தையே வசுதேவ கனுஞ்சாய்.